நாமத்தினாலே பெத்தேல் மாநகர பேராலயத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். அருகில் இருப்பவர்களை பார்த்து சொல்லுங்க, இன்றைக்கு இந்த காலை ஆராதனையில் உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். தேவனுடைய வார்த்தை தானியேல் 6:22 சொல்லுகிறது, தானியேலை தூக்கி சிங்கக்கெபியில் போட்ட பொழுது தேவன் ஒரு தூதனை அனுப்பி அந்த சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கும் உங்களுக்கு விரோதமாய் எழுப்பப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காமலே போகும். உங்களுக்காக உதவி செய்யும்படி, ஜெயத்தை கொடுக்கும்படி ஒரு தூதனை தேவன் அனுப்புகிறார். அந்த தேவன் நம்மளை சிங்கங்களின் வாயுக்கு தப்புவிக்க வல்லவர். நல்ல கரங்களை தட்டி சிங்கக்கவியில் விழுந்து அவர் என்னோடு அமர்ந்திருந்தார்.
அறிந்து வச்சிருக்கீங்க, நெருக்கமா இருக்கீங்க, அதனால்தான் நல்லா துதிக்கிறீங்க. ஆமென். அப்படியே கரங்களை வைத்து இந்திய தேசத்தை ஆசீர்வதியும், இந்திய தேசத்துக்கு ரட்சிப்பை கூறுகிறோம், சமாதானத்தை கூறுகிறோம், தேவ ஆளுகையை வரவேற்கிறோம், தேவ ஆளுகையை கூறுகிறோம். ஆண்டவரே, இந்தியாவை கரத்தில் எட்டுங்க ராஜா. பரலோக சித்தம் இந்தியாவிலே நிறைவேறட்டும் ஆண்டவரே. மணிப்பூரை நினைத்தருளும். மணிப்பூரில் இருக்கிற கதறல்கள் உங்க சன்னிதானத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எட்டி கொண்டிருக்கிறது. இறங்க ஆண்டவரே, இறங்க ஆண்டவரே. மணிப்பூருக்கு நீதியை சரி கட்டுங்க ராஜா. இறங்கும் ஆண்டவரே, ஏழை மக்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. எங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இறங்கும் ஆண்டவரே. கோவை பட்டணத்தை ஆசீர்வதியம், ரட்சிப்பு, சமாதானம், விடுதலை, செழிப்பு, முன்னேற்றம் கூறுகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். இயேசு சிலுவையிலே ஜீவனை கொடுக்கும் பொழுது ஏழு வார்த்தைகளில் ஒரு வார்த்தை சூப்பரா சொன்னாரு, முடிந்ததுன்னு சொன்னார். எல்லாம் முடிந்தது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வேதனை முடிந்தது, உங்க போராட்டம் முடிந்தது, உங்க கண்ணீர் முடிந்தது, உங்க துக்க நாட்கள் முடிந்தது. எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே விளக்கிரயம் செலுத்தி பறை சாற்றினார், முடிந்தது. ஆமென். வெற்றியோடு அவர் நமக்கு சம்பாதித்த அந்த வெற்றியை கொண்டாடி கர்த்தரை துதிப்போம். ஜீசஸ், முடிந்தது. Man.
செலுத்தி என்னை மீட்டுக் கொண்டாரே. என் வாழ்வில புதிய துவக்கம் தந்திருக்கிறார். அமேன். பிரகடனம் பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அது முடிந்தது, பிரச்சனை முடிந்தது, வியாதி முடிந்தது, கண்ணீர் முடிந்தது, தோல்விகள் முடிந்தது. ஆனா விடியற்கால வெளுப்பை போல உங்கள் சுக வாழ்வு துவங்கியது, மகிழ்ச்சி துவங்கியது, ஆசீர்வாதம் துவங்கியது, புதிய அத்தியாயம் துவங்கியது. முடிந்தது, சாத்தானுக்கு நேரம் முடிந்தது. எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்த நம் தேவனுக்கு நேரா கரங்களை உயர்த்தி நல்லா நன்றி சொல்வோமா? எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தீரேப்பா. ஆண்டவரே, என்னுடைய ஸ்தானத்தை நீர் எடுத்துக்கொண்டு எனக்காக மாபெரும் யுத்தத்தை செய்து சாத்தானை காலின் கீழே மிதித்து முற்றுமுடிய ஜெயத்தின் வாழ்விலே தந்தீரே, உமக்கு நன்றி. உம்மை போல இரட்சகர் இல்ல, உம்மை போல தெய்வம் இல்லப்பா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சிலுவை பற்றி ஒரு நிழலாட்டம். ஆண்டவர் சொன்னார், வெங்கல சர்பத்தை உயர்த்தி அதை நோக்கி பார்க்கிற எவரும் பிழைப்பார்கள் என்று சொன்னார். செய்ய வேண்டியதெல்லாம் நோக்கி பார்க்கணும். பக்கத்தப்பா சொல்லுங்க, வேற ஒன்னல்ல, அவரை நோக்கி பார்த்தா உம்முகம் பிரகாசம் அடையும். அவரை நோக்கி பார்த்தா நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்க்கிற உனக்கு ரட்சிப்புண்டு, விடுதலை உண்டு, ஜெயம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. நம்முடைய கண்கள் மனிதர்களை அல்ல, வேற எங்க அல்ல, அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை உயர்த்தி அவரை ஆராதிக்க போகிறோம். கரங்களை உயர்த்த வெட்கப்படாதீங்க. நாம் கரங்களை உயர்த்தும் பொழுது சாத்தானுடைய தோல்வியை நிர்ணயிக்கிறோம். கரங்களை உயர்த்தும் பொழுது எத்தனை ஆசீர்வாதம் மாண்டவரை பார்த்து உம்மை
ஒரு நாளும் பிரகாசம் அமேன். நல்ல கரங்களை உயர்த்தி எத்தனை பள்ளத்தாக்கு வழியாய் நீங்கள் காணப்பட்டாலும் எதுவும் உங்களை தொடாது, எதுவும் உங்களை மேற்கொள்ளாது. எல்லாருடைய வாயை கர்த்தர் கட்டி போடுவார், உங்களை பத்திரமாய் பாதுகாப்பார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எப்படிப்பட்ட இக்கட்டான நெருக்கமான சூழ்நிலையில் நான் இருந்தாலும்
சாதாரணமான நேரம் அல்ல, தேவனோடு உறவாடும் மகிமையான நேரம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கும் நேரம், நம்மால முடியாத காரியங்களை அவர் முடித்து தரும் நேரம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தேவனுடைய வார்த்தையின வாயில வைத்து தீர்க்க தரிசனமாய் சொல்ல சொல்ல அவர் வார்த்தையின் வல்லமையை ஆண்டவர் விளங்க பண்ணுவார். நீங்க வாயை திறந்து எப்பத்தா என்று சொல்லுங்க பார்க்கலாம். உங்க சூழ்நிலை எதுவா இருந்தாலும் அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறந்து தருவார். எத்தனையோ நாட்கள் போராடி நீங்கள் பெற முடியாமல் தவிக்கும் அந்த நன்மைகளை கர்த்தர் இப்பொழுது திறந்து கொடுக்க போகிறார். இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் பூட்ட முடியாது. தாவீதின் திறவுகோலை உடையவர் நம்முடைய தேவன். அவர் திறந்தால் யார் அடைப்பார்? அவர் அடைத்தால் யார் திறப்பார்? எப்பத்தா எப்பத்தா? உங்க சூழ்நிலையை பார்த்து பேசுங்க பிரதர், உங்க பிசினஸை பார்த்து பேசுங்க, திருமணம் ஆகாத குடும்பங்களில பேசுங்க. எப்பத்தா வழி திறக்கப்படுவதாக, வழி திறக்கப்படுவதாக. ப்ரொமோஷன் கிடைக்கலையா? எப்பத்தா எனக்காக கர்த்தர் வழிகளை திறப்பார், வாசல்களை திறப்பார், அற்புதங்களை செய்வார். நல்ல பிரகடனம் பண்ணுங்க. உங்க வாயிலே அற்புதம், உங்க துதியிலே அற்புதம், உங்களுக்குள்ளே வல்லமை. ஏதோ ஆலயத்துல வந்து சில நேரம் துதித்து போகல, ஒரு இயற்கை கப்பாற்பட்ட வாழ்வு வாழ சொல்லிட்டீங்கல்ல, நிச்சயம் எனக்காய் செய்வீர்.
அவர் கையில் இருக்கிற திறவுக்கோ இஸ் எ சூப்பர் நேச்சுரல் கீஸ். ஆமென். எத்தனை வருஷம் காத்திருந்தாலும் என்ன, மனிதர்கள்லாம் உங்களை பார்த்து இது நடக்காது இது முடியாது என்று சொன்னாலும் என்ன, என் தேவன் சொன்னதை நிச்சயம் என் வாழ்விலே நிறைவேற்றுவார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். சொல்லுங்க, யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நான் கவலைப்படல. What my God has promised, it will happen. அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. முடியாததை நடப்பிக்கிற தேவன். உங்களுக்கு இதை கொடுக்க மாட்டேன் அதை கொடுக்க மாட்டேன் உங்க உறவினர்கள் சொல்லி இருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய சொத்து சுதந்திரம் வராம போயிருக்கலாம். அவர் கையிலே திறவுகோல்கள் இருக்கிறது. அவர் திறந்தால் யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. உங்களுக்கு கிட்டி சேர வேண்டிய வர வேண்டியதை அவர் கொண்டு வந்து சேர்ப்பார். நீங்கள் மாம்சத்தோட ரத்தத்தோடும் போராட வேண்டியதில்லை. நமக்கு ஒரு போராட்டம் உண்டு, ஆவியிலே போராடுவோம், கர்த்தருடைய கரத்தில் கொடுப்போம். நாம் சுவாசிக்கிறோம், உங்களுக்கு மேலே கர்த்தர் வானத்தை திறந்து வைத்திருக்கிறார். திறந்த வானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்கு பிறகு நமக்கு என்ன வேண்டும், சகல அதிகாரமும் அவரிடத்திலிருந்து பிறப்பிக்கப்படுகிறது. முடியாததை எல்லாம் கர்த்தர் செய்கிறார். இப்போது நீங்க கையை உயர்த்தி உங்க வாழ்வில் என்ன குறையோ அதை நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே, பெற்றுக்கொள்கிறேன் என்று நல்ல வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். அது குடும்பத்தின் தேவைகள், தனிப்பட்ட தேவைகள், பிசினஸ், பொருளாதாரம், எதுவாக இருந்தாலும் I receive it Lord for you have opened the door. நீ கதவை திறந்து விட்டீர். நான் பெற்றுக்கொள்கிறேன், பெற்றுக்கொள்கிறேன். டாக்டர்கள் சொன்னாங்க உனக்கு குழந்தைய பிறக்காதுன்னு, ஆனா நீ சொன்னீர் உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆகவே நான் பெற்றுக்கொள்கிறேன், அதை ரிசீவ் பண்றேன் டாடி. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை ராஜா, சகலமும் செய்து முடிக்கிறவரே. உடைய பாதத்தை நாங்கள் தழுவி தொழுது கொள்கிறோம் ராஜா. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. உமக்கு காத்திருப்போர் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே, ஒவ்வொரு முகங்களும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பிரகாசத்தின் மேல் பிரகாசம் அடைய வாழ்விலை எல்லா துறைகளிலும் ஆண்டவரே வளர்ந்து பெருகு. ஈசாக்கை போல வர 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 விருத்தியாக ஜனத்தை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் தழுவி அணைத்து தேவைகளை விசாரித்து ஆசீர்வாத மலைகளை நீர் பொழிகிறீர். உமக்கே எல்லா மகிமை கனந்துதி ஸ்தோத்திரங்கள் செலுத்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். இயேசப்பாவுக்கு நல்ல சிறந்த கரவலியை கொடுப்போம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆராதனை முடிச்சாலே உங்க முகம் பிரகாசமா இருக்குன்னு சொல்லுங்க. நாம் வரவேற்போம். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், நல்ல ஆண்டவராய் இயேசுவுக்கு நம்முடைய கரங்களை தட்டி இந்த காலையில எல்லா கன மகிமை துதி புகழ்ச்சியை நம் இரட்சகர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஹல்லேலூயா.
காலையில் உங்களோடு கூட மீண்டும் தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாஸ்டர் செரி பிரகாசம் அவர்கள் பல நாட்களாக நமக்கு தேவனுடைய வார்த்தையை தான் கோத்திரத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்களை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு அதை தொடர்ந்து உங்களது சுதந்திரங்களை உரிமை பாராட்டி பெற்றுக்கொள்வது எப்படி என்று சொல்லி உங்களோடு பேசும்படியாய் விரும்புகிறேன். உங்களுக்கு என்று தேவன் நல்ல சுதந்திரங்களை வைத்திருக்கிறார். உங்களுக்கு என்று அநேக சுதந்திரங்களை வைத்திருக்கிறார். அந்த சுதந்திரங்களை எப்படி பெற்றுக்கொள்வது என்று சொல்லி இந்த காலையில் உங்களோடு பேசும்படியாய் விரும்புகிறேன். 16வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் 5-6 வசனங்களில் இவ்விதமாய் சொல்லுகிறான். வாசிக்க கேட்போம். சங்கீதம் 16:5-6. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு ஆம் என்று சொல்லலாமா? கைகளை உயர்த்தி எல்லாம் சொல்லலாமா? கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். ஒவ்வொரு நாளும் நாம் அதைத்தான் அறிக்கிட வேண்டும். ஆண்டவரே, நீரே என் சுதந்திரம், நீரே என் பாத்திரத்தின் பங்கு. கர்த்தரை உங்கள் சுதந்திரமாய் வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நித்தியான இடத்துல உனக்கு பங்கை கிடைக்க பண்ணுவார். சிறப்பான சுதந்திரத்தை தேவன் உங்களுக்கு தருவார். இன்றைக்கு உங்களோடு கூட தேவன் உங்களுக்கு தருகிற சுதந்திரங்கள் என்ன, அவைகளை கண்டுபிடிப்பது எப்படி, அவைகளை தடை செய்யக்கூடிய காரியங்கள் என்ன, அவைகளை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து சில நிமிடங்கள் தேவ வார்த்தையை பேசும்படியாய் விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் சுதந்திரங்களின் தேவன். அவர் நல்ல தகப்பன். அவரை நேசிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல சுதந்திரங்களை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தரும்படியாய் விரும்புகிறார். அவருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு அவர் சுதந்திரங்களை வழங்காமல் இருக்க மாட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதாகமத்தின் பல வசனங்களில் அவர் நமக்கு தரக்கூடிய அநேக சுதந்திரங்களை குறித்து தேவன் எழுதி வைத்திருக்கிறார். இந்த வசனம் எனக்கு பிடித்தமான வசனம். 106வது சங்கீதம் 4-5 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, நீ தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோட மேன்மை பாராட்டும் படிக்கு உம்முடைய ஜனங்களுக்கு நீ பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய இரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். ஆமென். கர்த்தாவே, நீ தெரிந்து கொண்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மையை நான் கண்டு உம்முடைய சுதந்திரத்தோட நான் மேன்மை பாராட்டும் படிக்கு. அதாவது கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கென்று அவர் ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு, மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிதாயிருக்கிறது என்று 31 சங்கீதம் 9 வசனத்தில் சொல்கிறார். ஏசியா 64:4 கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தமணி வைத்திருக்கிறவர்களை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அது மனிதனுடைய இதயத்தில் தோன்றவில்லை என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அப்படியானால் கர்த்தரில் அன்பு கூறுகிற உனக்கு தேவன் அநேக சுதந்திரங்களை, ஆசீர்வாதங்களை தரும்படி விரும்புகிறார். சுதந்திரங்கள் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது. இந்த உலக வாழ்வுக்கு தேவையான சுதந்திரங்கள், ஆவிக்குரிய சுதந்திரங்களை கர்த்தர் தருகிறார். புத்தியுள்ள மனைவி தேவன் அருளுகிற சுதந்திரம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், வீடு ஆஸ்தி
கர்த்தரால் வருகிற சுதந்திரம், ஆத்துமாக்கள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், மேன்மையான சுதந்திரத்தை தேவன் நமக்காக பரலோகத்தில் வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்வில் உங்களுக்கு தேவையான ஆஸ்தியை கர்த்தர் தருவார், உங்களுக்கு தேவையான மனைவியை தருவார், உங்களுக்கு தேவையான பிள்ளைகளை தருவார், உங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய பூமிக்குரிய சரீரத்துக்குரிய பொருளாதாரத்துக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் என் தேவன் தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார். அவருக்கு பயந்தவளுக்கு அந்த நன்மைகளை தரக்கூடியவராயிருக்கிறார். ஆனால் தேவன் நமக்கு அந்த சுதந்திரங்களை கொடுத்தாலும் அந்த சுதந்திரங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி, அதை அனுபவிக்க முடியாதபடி பல சத்ருன் ஆவிகள் நம்மோடு போராடி கொண்டிருக்கிறது. அவைகள் நம்மை தடுத்து நிறுத்த பார்க்கிறது. ஆகையால் நம்மை தடுத்து நிறுத்துகிற ஆவிகள் எவை, அவைகளை மேற்கொள்வது எப்படி என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சுதந்திரங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி அனுபவிக்க முடியாதபடி பல ஆவிகள் போராடுகிறது. பயத்தின் ஆவிகள், இச்சையின் ஆவிகள், குழப்பத்தின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், சந்தேகத்தின் ஆவிகள் தடை செய்கிறது. ஆகவே அந்த ஆவிகளை நாம் அடையாளம் கண்டுகொண்டு அவைகளை நம்முடைய எல்லைகளை விட்டு துரத்தி வெற்றி பெற வேண்டும். கைகளை உயர்த்துவராமேன் சொல்லலாமா? யோசுவா கானான் தேசத்தை சுதந்தரிக்க அவன் சென்ற பொழுது 7 ஜாதிகள் அவனுக்கு எதிர்த்து நின்றாக. ஆனால் தேவனுடைய பலத்தினாலே அந்த 7 ஜாதிகள், கானானியர், ஏத்தியர், எமோரியர், எபூசியர், பெர்ஷியர் என்னும் கிர்காசியர், இது போன்ற பல ஜாதிகளை அவன் துரத்தி இந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவன் சுதந்திரித்து கொண்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கும் தேவன் அநேக சுதந்திரங்களை வைத்திருக்கிறார். அவைகளை நீங்கள் பெற்று அனுபவிக்க முடியாதபடி, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணின நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி பல சாத்தானின் ஆவிகள் தடுத்து நிறுத்துகிறது, போராடுகிறது. ஆகையால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் அவைகளை எதிர்த்து நிற்க, அவைகளை துரத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல ஒரு நிமிடம் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் எனக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த சுதந்திரங்களை, அந்த நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடை செய்கிற அந்தகார ஆவிகளே, பிசாசின் பொல்லாத ஆவிகளே, என் குடும்பம் ரட்சிப்புகள் வர முடியாதபடி என்னுடைய வாழ்வில் தேவன் எனக்கு நியமித்திருக்கிற ஆசீர்வாதங்களை தடை செய்கிற எல்லா இருளின் சக்திகளை, அந்தகார ஆவிகளை நான் என் வாழ்க்கையை விட்டு துரத்துகிறேன், அவைகளை மேற்கொள்கிறேன். பரிசுத்தாவின் பலத்தினாலே நான் ஜெயம் பெறுகிறேன். நல்ல கைகளை உயர்த்தி அந்நிய பாஷையில் பேசுங்க, ஆவியில நிறைந்து ஜெபிங்க. உன்னை கட்டி வைத்திருக்க அந்த இருளின் ஆவி, அந்த பயத்தின் ஆவி, உன்னோடு போராடி கொண்டிருக்க அந்த பலவீனத்தின் ஆவி, உன் மனதை குழப்பி அந்த குழப்பத்தின் ஆவி, உன்னை சோர்வுபடுத்தி அந்த சோர்வின் ஆவி, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே விலகுவதாக. உனக்கு எதிராக போராடுகிற மந்திரவாத அந்தகார சக்திகள், பிசாசின் வல்லமைகள் உன்னை விட்டு நீங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எனக்கு ஜெயம் உண்டு. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால அந்த அசுத்த ஆவிகளை, என்னோடு போராடுகிற அந்தகார ஆவிகளை நான் மேற்கொள்கிறேன். என்னுடைய சுதந்திரத்தை அவைகள் தடை செய்யாதபடி, என்னுடைய சுதந்திரத்தை அவர்கள் பறிக்காதபடி, இயேசுவின் ஜெயமுள்ள நாமத்தினாலே அவைகள் பேரில் நான் வெற்றி பெறுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோசுவா புத்தகத்தில் அநேக சுதந்திரங்களை தேவன் வாக்கு பண்ணினார். ஆனால் அந்த சுதந்திரங்களை தடுத்த அந்தகார ஆவிகளை அவன் மேற்கொண்டான். எபேசியர் நிருபமும் நமக்கு ஒரு சுதந்திரத்தின் புத்தகம். அந்த எபேசியர் நிருபத்தை நீங்கள் வாசிப்பில் என்று சொன்னால், நமக்கு தேவன் வைத்திருக்கிற மேன்மையான சுதந்திரங்கள் என்ன, கிருபின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை எபேசியர் நிருபத்தில் அழகாய் சொல்லப்படுகிறது. எபேசியர் 1:17-19 முடிய, ஆண்டவராகிய இயேசு நம்மை அவருக்கு சுதந்திரமாகும்படி தெரிந்து கொண்டு, அந்த சுதந்திரத்தின் மகிமின் ஐஸ்வர்யம் இன்னதென்று நான் அறிந்து கொள்ள எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று பவுல் வேண்டிக் கொள்கிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க
சொல்லுகிற உனக்கு அவர் விசேஷித்த சுதந்திரங்களை உனக்கு வைத்திருக்கிறார். அந்த சுதந்திரங்களை நீ அறிந்து கொள்ள ஆண்டவன் மனக்கண்களை திறக்க வேண்டும். அதே பேசு நிறுவம் 6வது அதிகாரத்தில் தான் நம்மோடு போராடுகிற அந்தகார ஆவிகளை குறித்து பவுல் எழுதுகிறார். அந்த அந்தகார ஆவிகளை நாம் மேற்கொள்ள ஆவியில் யுத்தம் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். யோசுவா 13வது அதிகாரத்திலிருந்து 21வது அதிகாரம் முடிய சுதந்திரங்கள் என்கிற வார்த்தை 50 முறைக்கு மேலாக வருகிறது. யோசுவாவின் புத்தகம் 24வது அதிகாரம் 13வது வசனத்தில் இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். வாசியுங்கள், யோசுவா 24:13. அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவத்தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். யோசுவாவின் புத்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்தில் யோசுவா சுதந்திரங்களை இஸ்ரவேல் புத்தருக்கு கொடுத்து முடித்த பிறகு அவளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை தான், தேவன் உங்களுக்கு கட்டாத வீடுகள் எங்களுக்கு குடியிருக்க தருவார், நீங்கள் நட்டாத மரங்களின் கனிகளை புசிக்க தேவன் உங்களுக்கு அருளி செய்வார், நீங்கள் வெட்டாத கிணற்றின் தண்ணீரை குடிக்க கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதுதான் தேவன் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்களா இருக்கிறது. நீ உழைத்து பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ஒரு வீட்டை கட்ட வேண்டும், சொத்தை வாங்க வேண்டும் என்பதல்ல. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தது என்ன? அவர்களை கானான் தேசத்தில் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அந்த வீடுகளை கொடுத்தார், நிலங்களை கொடுத்தார், வயல்வெளிகளை கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அது தேவனால் உண்டான தயவா இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுகிறது போல, the favor of God, the grace of God, one-time favor of God is worth the lifetime labor. தேவனுடைய ஒரு நிமிட கிருபையானது வாழ்நாள் முழுவதும் உழைத்து சம்பாதிப்பதை விட மேலானதாக இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? அல்ல, ரெண்டு கைகளை உயர்த்தி கண்டவரே, உம்முடைய தயவின் மேல் இருப்பதாக, உம்முடைய கிருபையின் மேல் இருப்பதாக, நீ வாழாலெல்லாம் உழைச்சி சம்பாதிச்சு கஷ்டப்படுறதை விட ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொண்டால், அவரை உன் கண்களுக்கு முன்பதாக நிறுத்தி கொண்டால், அவர் மேல் தயவு பாராட்டினால், வாழ்நாள் முழுவதும் உழைத்து சம்பாதிப்பதை விட ஒரே நிமிடத்தில் அவருடைய தயவு எங்கேயோ குழியில் கிடக்கிற உன்னை உயர தூக்கி வைத்து உன்னை சிங்காசனத்தின் மேலே அதிகாரியாக உட்கார வைத்து உன்னை ஆளுகை செய்ய வைத்து நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்காத எல்லாவற்றையும் உனக்கு இலவசமாய் தர வல்லவராய் இருக்கிறார். இன்று உங்களோடு கூட சுதந்திரங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியாததற்குள்ள தடைகள் என்ன என்பதில் சில தடைகளை உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். பாஸ்டர் டெரி தான் கூத்திரத்தாரை குறித்து நமக்கு பிரசங்கித்தார். தான் கூத்திரத்தார் தேவன் தங்களுக்கு கொடுத்த சுதந்திரங்களை அலட்சியப்படுத்தி அவளுக்கு பிரியமான இடங்களை, வசதியான இடங்களை அவள் தெரிந்தெடுத்த பொழுது அது அவளுடைய எதிர்காலத்தை பாதித்தது என்று பார்க்கிறோம். நாமும் கூட தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற சுதந்திரங்களை நீங்கள் அலட்சியப்படுத்தி அதற்கு பதிலாக எனக்கு பிரியமானது, எனக்கு வசதியானது என்று நீங்களே சில சுதந்திரங்களை, இடங்களை தெரிந்து கொண்டால் அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கும். தான் கூத்திரத்தார் ஐக்கியத்தை விரும்பாதபடியால் அவள் தனியாக சுதந்திரமாக வாழ தேவ கட்டுப்பாட்டுக்குள், தேவனுடைய ஒழுங்கிற்குள் வாழ பிரியமில்லாதபடி சீதோனியர் வாழ்கின்ற ஒரு இடத்தை தெரிந்து கொண்டார். அது அவளுக்கு எவ்வளவு ஆபத்தாய் முடிந்தது என்று நாம் பார்த்தோம். 120வது சங்கீதத்தில் சங்கீதக்கான் இவ்விதமாய் சொல்லுகிறான், ஐயோ நான் மேசைக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையில் குடியிருந்தது போதும், சமாதானத்தை பயக்கிறிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ஐயா, நீங்கள் எங்கே குடியிருக்கீர்கள் என்பது மிக முக்கியம். தேவன் உங்களுக்காக நியமித்த இடத்தில் நீங்கள் குடியிருக்கிறீர்களா?
தேவன் விரும்புகின்ற தேவன் உங்களுக்கு தந்த அந்த சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதில் மகிழ்ச்சியா இருக்கிறீர்களா? அல்லாவிட்டால் தேவன் உங்களுக்கு கொடுக்காத ஒரு சுதந்திரத்தை தேடி நாடி ஓடி போய் உங்கள் ஆத்மா சமாதானத்தை இழந்து தவிக்கிறதா? ரெண்டாவது ஒரு கூட்டத்தாரை பார்க்கிறோம், ரூபன் மனாசே காத் கூத்திரத்தார், நல்ல அருமையான கூத்திரத்தார், யோசுவாவோடு கூட இணைந்து கானான் தேசத்தில் யுத்தத்தை செய்து வெற்றி பெற்றார்கள். ஆனால் அவர்கள் யோர்தானை கடந்து செல்லும் முன்பதாக, அந்த கானானுக்குள் பிரவேசிக்கும் முன்பதாக கிலேயாத் தேசத்தை பார்த்து, இது நல்ல பசும் புல்வெளி, எங்கள் ஆடு மாடுகளுக்கு இது ஏற்ற இடம், இந்த குடும்பத்துக்கு ஏற்ற இடம் என்று சொல்லி அந்த கானானுக்குள் பிரவேசிக்காதபடி கானானுக்கு முன்பதாகவே இந்த இடம் வசதியாக இருக்குது என்று அங்கேயே தங்கிவிட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. வாசிங்கள் உபாகமம் 32:1 காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளா இருந்தது. அவர்கள் யாசேர் தேசத்தையும் கீலேயாத் தேசத்தையும் பார்த்தபோது, கீலேயாத் தேசத்தை அவர்கள் பார்த்த பொழுது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம், ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். ஆண்டவர் வைத்த இடமான் பார்க்கல, அவளுக்கு ஏற்ற இடமான் பார்க்கல, ஆடு மாடுகளுக்கு ஏற்ற இடம். 5 வாசிங்க, உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்ததானால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பண்ணீராக, இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணியாட்சியாக கொடுக்க வேண்டும் என்றார்கள். கடந்து போக பண்ணீராக, நாங்கள் போக விரும்பல, எங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை எங்களுக்கு யோர்தானுக்கு அப்புறத்துல மோசேயின் மூலமாய் வாக்கு பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்துக்குள் நாங்கள் போக விரும்பல, இதே நல்லா இருக்குது, இங்கேயே இருந்து கொள்கிறோம் என்று சொன்னார். இவளுக்கு பெயர் பார்டர் கிறிஸ்டியன்ஸ், எல்லையோர கிறிஸ்தவர்கள், இந்த எல்லையை கடந்து வர விரும்பல, ஆண்டவர் வைத்திருக்க பரிபூரண ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொள்ளாதபடி, இதோ ஒரு நன்மை கிடைச்சது, இந்த நன்மையை எங்களுக்கு போதும், இதுவே எங்களுக்கு போதும், இதுக்கு மேல நாங்கள் ஆழமா வர விரும்பல, இங்கேயே இருந்து விடுகிறோம், இதுவே நன்றாக இருக்கிறது என்று சொல்லி மதில் மேல் இருக்கிற பூனைகளாக எல்லையை தாண்டாதபடி யோர்தானை கடந்து அக்கறைக்கு செல்லாதபடி அவர்கள் உலக பிரகாரமான காரியத்திலேயே திருப்தியாய் வாழ்ந்து விட்டனர். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறாதபடி அரைகுறை ஆசீர்வாதத்தில் அவள் திருப்தியாய் விட்டார். இன்றைக்கும் சில கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க, ஐயா தேவன் உங்களை ஆழங்களுக்குள் வரும்படியாய் அழைக்கிறார், பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு இது அல்ல, இதை விட மேலானதை வைத்திருக்கிறார், இதிலேயே திருப்தியாய் இருந்து விடாதீங்க, இதே நல்லா இருக்குன்னு இங்கேயே டேரா போட்டுறாதீங்க. ஆண்டவனை பார்த்து சொல்லுங்க, மகனே ஆழங்களுக்குள் வா, உனக்காக நான் வைத்திருக்கிற சுதந்திரங்கள் இன்னும் பெரிதானவைகள், உனக்காக வைத்திருக்க நன்மைகள் இன்னும் ஏராளமானவைகள், இதிலேயே போட்டு உட்கார்ந்து விடாத, ஆண்டவர் உங்களை இன்னும் மேன்மையான அடைமுகங்களுக்குள் அழைத்து செல்ல விரும்புகிறார். லோத்து அப்படிதான் இருந்த ஆதியாகம 13 நீங்கள் 11:13 முடிய வாசித்தால், ஆபிரகாமும் லோத்தும் ஒன்றாய் தங்கியிருக்கிறார்கள். ஆனால் லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போகும் பொழுது அவனுக்கு ஷார்ட் சைட், ஆபிரகாமுக்கு லாங் சைட். பக்கத்தில் பார்த்துக்கல, உங்களுக்கு ஷார்ட் சைட்டா லாங் சைட்டான்னு கேட்டியா? அவனை பார்த்து கேட்டியா? பக்கத்தில் பார்த்து கேளு, உன்னே தான் சொன்னேன், உனக்கு இந்தியே வரா, தமிழ் தெரியலையா? சரி ஓகே, ஆமாம், ஹிந்தி லாங் சைட்டா ஷார்ட் சைட்டா? ஆகையால் பக்க பார்வையா தூர பார்வையா? இன்றைக்கு நிறைய பேருக்கு பக்க பார்வை, பக்க பார்வைனா என்ன, பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். லோத்து எதை பார்த்தான்? பக்கத்தில் இருந்த சோதோம் கொமோராவை பார்த்தான். லாங் சைட்னா என்ன? ஆபிரகாம் தேவன் தனக்கு வைத்த இந்த வாக்குத்தத்த தேசத்தை கண்ணூக்கி பார்த்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
இந்த லோத்து எல்லாம் பச்சை பசேல்னு இருக்குன்னு தெரிந்து கொண்டான். முடிவுல நடந்தது என்ன? லோத்து சிறைபிடிக்கப்பட்டு போனான். லோத்து இருந்த பட்டணம் அழிக்கப்பட்டது, சோதோம் கொமோரா. ஆகையால் அவன் தனக்கு வசதியான பசுமையானதை தெரிந்து கொண்டான். ஆனால் அது தேவனால் அவனுக்கு தரப்பட்டதல்ல. இந்த ரூபன், காத், மனாசே கோத்திரத்தால் தங்களுக்கென்று தெரிந்து கொண்ட இடத்தில் என்ன ஆனது என்று வேதம் சொல்கிறது. 1 Nalagamam 5:25-26 வாசிங்க. ஆகையால் இஸ்ரவேலின் தேவன் அசிரியா ராஜாவாகிய பூலின் ஆவியையும் அசிரியா ராஜாவாகிய தில்காத்பில் நேசரின் ஆவியையும் எழுப்பினதினாலே அவன் ரூபனியரும் காத்தியரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் ஆகிய அவர்களை சிறைப்பிடித்து இன்னால் வரைக்கும் இருக்கிறது போல ஆலாவுக்கும் ஆபோருக்கும் ஆராவுக்கும் கோசான் ஆற்றங்கரைக்கும் கொண்டு போனான். அவளை குறித்து அவனுடைய வார்த்தை சொல்லும் பொழுது, இந்த ரூபன், மனாசே, காத் கோத்திரத்தார் தங்கள் பிதாக்களின் தேவனுக்கு துரோகம் பண்ணி தேவன் அவளுக்கு முன்பாக அளித்திருந்த தேச ஜனங்களின் தேவர்களை பின்பற்றி சோரமானபடியினால் தேவன் அவர்களை விற்று போட்டார், சிறைப்பிடிக்க போனார். காரணம், இவர்கள் கானான் தேசத்தில் இருக்கவில்லை, அதற்கு பதிலாக அவர்கள் விரும்பின அந்த கிளையா தேசத்திலே வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த நியாயாதிபதிகள் 1:2 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு வார்த்தை, தேவன் அவளுக்கு கானானை வாக்கு பண்ணியிருந்தால் கூட அந்த கானான் தேசத்தில் அவர்கள் சத்துருக்களை முழுவதும் துரத்தி விடவில்லை, கானானியரை முழுவதும் துரத்தி விடவில்லை. அதற்கு பதிலாக அவர்களை தங்களோடு இருக்க அனுமதித்தாக அவர்களை கப்பம் கட்ட வேலை வாங்கி கொண்டார்களே தவிர அவர்களை முழுவதுமாய் துரத்தி அடிக்கவில்லை. அதாவது தேவன் இஸ்ரவேல் ஜனத்திற்கு கொடுத்த அந்த முழு சுதந்திரத்தை அவள் பெற்று அனுபவியாதபடி சத்துருக்களுக்கு இடம் கொடுத்தார்கள். நீங்கள் வாசித்து பாருங்கள், இப்போ நேரில் யோசுவா 16:10, யோசுவா 17:12, நியாயாதிபதிகள் 1:21 இதெல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் தங்களுக்கு கொடுத்த அந்த முழு சுதந்திரத்தை பூரணமாய் அனுபவியாதபடி சத்துருக்கு இடம் கொடுத்தாங்க. ஆண்டவருடைய வார்த்தை இந்த காலம் உங்களுக்கு வரக்கூடிய வார்த்தை என்னென்னா, டூ நாட் காம்ப்ரமைஸ், உலகத்தோடு ஒத்து வாழாதே, உலகத்திற்கு இடம் கொடுக்காதே, ரெண்டும் சேர்ந்த வாழ்க்கை வாழக்கூடாது. ஆண்டவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்தாலும் அங்கு குடியிருக்கிற அந்த கானானியரோடு உடன்படிக்கை செய்து கொண்டபடினாலே நாளடைவில் கானானியர் இஸ்ரவேலரை மேற்கொண்டான். இஸ்ரவேல் எந்த கானானியனை மேற்கொண்டானோ அதே கானானியன் இஸ்ரவேலை எதிர்காலத்திலே மேற்கொண்டான். நீ இப்பொழுது சின்ன சின்ன பாவங்களுக்கு இடம் கொடுத்தா, சின்ன சின்ன தவறான வாழ்க்கைக்கு இடம் கொடுத்தால், உலகத்தினுடைய சில காரியங்கள் உன் வாழ்வில் அனுமதித்தால், நாளை தினத்தில் அவைகள் உன்னை மேற்கொண்டு உன்னை தேவனை விட்டு பிரித்துவிடும். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த 4 பாவங்களை உங்களுக்கு நான் சுட்டி காண்பித்து சுதந்திரங்களை குறித்து ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் 1:2 சொல்லப்பட்ட 4 பாவங்கள், 1, அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி தேவனுடைய வார்த்தையை புறம்பே தள்ளினார்கள். மோசே, யோசுவா போன்ற தேவனுடைய தலைவர்கள் அவர்களுக்கு தெளிவாக தேவ வார்த்தையை கற்றுக் கொடுத்தார்கள். இவர்களோ தேவ வார்த்தைக்கு செவிகூடாதபடி, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனாங்க. They disobeyed the word of God. என்றைக்கெல்லாம் நீ தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் உன்னுடைய சொந்த வழியில் நடக்க விரும்புகிறாயோ அது முடிவில் உன்னை ஆபத்தில் கொண்டு போய் விடும் என்பதை அறிந்துகொள். தேவ வார்த்தை உனக்கு வெளிச்சம், தேவ வார்த்தை உனக்கு ஆசீர்வாதம். யோசுவா 1:5, இந்த வார்த்தை உன் வாயை விட்டு உன் உள்ளத்தை விட்டு பிரியாதிருப்பதாக, இந்த வார்த்தையின்படி நீ நடந்தால் நீ நீதிமானாயிருப்பாய், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அருமையான தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் தேவ வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து பழகினா
மற்றவருடைய ஆலோசனை அல்ல, மற்றவருடைய வார்த்தை அல்ல, தேவ வார்த்தைக்கு உன் வாழ்க்கையில் கனம் கொடுத்தால் தேவன் உன்னை ஆசீர்வதித்து சுதந்திரங்களை தருவார். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த ரெண்டாவது தவறு என்ன? அவர்கள் தங்களை சுற்றி இருந்த அந்த ஜனங்களுடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு அவர்களைப் போல மாறினார். இதுதான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டேஞ்சர். அருமையான சகோதரா சகோதரியே, என் வார்த்தைகளை கவனமாக்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஆனால் நீங்கள் வாழ்கின்ற உங்கள் சமுதாயத்தின் நடுவில் நீங்கள் வித்தியாசமானவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த சமுதாயத்தின் நடுவில் நீங்கள் உப்பாய் ஒளியாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவர்கள் செய்கிறத நீயும் காப்பி அடித்து அவர்களைப் போல நீ மாறாதே. அவர்கள் கழுத்தில் ஒரு கயிறை கட்டினாங்க, நீ கழுத்தில் ஒரு கயிறை கட்டாத. அவங்க கையில் ஒரு செயின் போடுறாங்க, நீ கையில் ஒரு செயின் போடாத. அவங்க குழந்தைக்கு பூப்பு நன்னீராட்டு விழா நடத்துறான்னு சொல்லி நீயும் உங்கள் வீட்டில் பூப்பு நன்னீராட்டு விழா நடத்தணுங்கிற அவசியம் இல்லை. பைபிள் எழுதியிருக்குதா? உன் பிள்ளை வயசுக்கு வந்தால் பூப்பு நன்னீராட்டு விழா நடத்துன்னு சொல்லி அட சர்ச்சு கொண்டு வா, பாஸ்டர் மாட்ட ஜாமானு, அதுதான் நல்லது. அதை போய் உட்கார வச்சு, அதுக்கு நகை போட்டு, அதுக்கு தண்ணி ஊற்றி, அதுக்கு சீர் வச்சு, அதை பெரிய காரியமாக வெக்கமால. இதெல்லாம் உலக பிரகாரம். ஆமா, உலக பிரகாரமான காரியத்தை பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நீ தைரியமா வேதத்தின் கலாச்சாரத்தை பின்பற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் சோரமானதுக்கு காரணம் அவர்கள் அந்த தங்களை சுற்றி இருந்த புறஜாதி மக்களை போல வேசித்தன மனிதராக. ஏனென்றால் அந்த விக்கிரகத்தின் வழிபாடு, கானானியுடைய வழிபாடு உனக்கு ஆசீர்வாதம் வேண்டும்னா இந்த கானானிய தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற அந்த டெம்பிள் ப்ராஸ்டிடியூட் தேவாலய பெண்களோடு தவறாய் நடந்தா விபச்சாரம் பண்ணினால் உனக்கு செழிப்புண்டா. இதுதான் அவன் நம்பிக்கை. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பின்பற்றினாங்க. அவர்கள் செய்த காட்டு செய்த தீமிதிக்க பண்ணினார்கள், குழந்தைகளை சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, பலி செலுத்தினார்கள், இன்னுமாக பல நிமித்தம் பார்த்தார்கள், மந்திரங்கள் செய்தார்கள். ஆகையால் தேவன் அவர்கள் பெரிய கோபம் கொண்டார். ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? பக்கத்திற்கு கைவிடு சொல்லுங்க, அவங்கள மாறி நடக்காதீங்க. நீங்கள் அவளுக்குள் நடந்தாலும் நீங்கள் பரிசுத்தமானவர்கள், நீங்கள் வித்தியாசமானவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தனித்திருக்கும்படி நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், உலகத்தோடு கலவாதபடி நீங்கள் கர்த்தருக்கு சாட்சியாருக்கு அழைக்கப்பட்டவர்கள். விசுவாசியே, இந்த சத்தியத்தை மறந்துடாத. எல்லாரும் அப்படி போடுறாங்க, நானும் போறேன் சொல்லாத. நீ தனித்து நின்றால் தேவனுடைய தனித்து உயர்த்தி ஆசீர்வதித்து எல்லாருக்கும் மத்தியில் உன்னை கனப்படுத்துவார். மூன்றாவது, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சுதந்திரத்தை அடைய முடியாமல் போனதற்கு காரணம் தே இன்டர் மேரிட், கலப்பு திருமணம் செய்து கொண்டார். கலப்பு திருமணம்னா அந்நிய நுகத்தோடு அவிசுவாசிகளோடு இணைக்கப்பட்டார். திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், சிலரெல்லாம் இவ்வளவு கேட்டாலும் அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிவதில்லை. அந்நிய நுகத்தில் நீ மற்ற விசுவாசியோ ஒரு அவிசுவாசியோடு இணைக்கப்பட்டால் அந்த அவிசுவாசி உன்னை தேவனை விட்டு திருப்புவான். நீ ஆலயத்து வருவதை தடுத்து நிறுத்துவான். தேவன் உனக்கு வைத்திருக்கிற சுதந்திரங்களை நன்மைகளை அவர்கள் முழுவதும் அழித்து விடுவார்கள். இது சாத்தானின் தந்திரம். அதில் நீ இந்துவையோ முஸ்லீமையோ அல்லது வேற ஜாதியோ திருமணம் பண்ணுவதில் வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் அவர்கள் நீ நம்புகிற நீ பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை வேண்டாம் என்று சொல்கிறார். அந்த ரட்சிப்புகள் விரோதமாக இருக்கிறார்கள். ஆகையால் தான் உனக்கு யார் வேண்டும்? இயேசு வேண்டுமா, பரலோகம் வேண்டுமா, அல்லது காதலன் வேண்டுமா? தீர்மானமன் உனக்கு யாரை தெரிந்து கொள்கிறாய்? ஒரு நித்திய எதிர்காலத்தை தெரிந்து கொள்கிறாயா, அல்லது மை லவ்வர்? நான் உனக்கு சொல்லுகிறேன், அந்த பையனை விட்டினா, அந்த பெண்ணை விட்டினா, அவனை விட 100 மடங்கு அழகான மன்மதனை தேவன் உனக்கு தர வல்லவராக இருக்கிறார். அதை விட நல்ல அழகான பெண்ணை கத்த உனக்கு தர வல்லவராக இருக்கிறார். நீ ரட்சிக்கப்படாத ஒரு பெண்ணை, ரட்சிக்கப்படாத ஒரு பையனை கல்யாணம் பண்ணினா சிம்சோனை போல நாளைக்கு மாவாட்டி கொண்டிருப்பாய். நீ தான் வீட்டில் தோசை சுட வேண்டிய நிலை ஏற்படும்.
நீ அவருடைய சாரியெல்லாம் துவைக்க வச்சிருவா. ஆமா, நான் சொல்றத நம்மளே எழுதி வச்சுக்கோ. ஆகவே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மறு மதத்தினருடைய பிள்ளைகளை திருமணம் செய்து கொண்டபடியால் அவள் சிறைப்பட்டு போனாக. அவளுக்கு வைக்க வேண்டிய சுதந்திரங்கள் அவளுக்கு கிடைக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போனதற்கு இவைகள் தான் காரணமானது. நான்காவது காரணம், தேவன் எவ்வளவோ முறை அவளை எச்சரித்தும் அவர்கள் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் செவி கொடுக்காமல் தங்கள் இருதயத்தை கடினமாக்கிறார். நீங்களும் வாரந்தோறும் சர்ச்சுக்கு வரீங்க, பிரசங்கத்தை கேட்குறீங்க, ஆனால் பிரசங்கம் நல்லா இருந்து தான் கேட்கறக்கா உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதில்லை. கீழ்ப்படிந்தாயா? தேவ சத்தத்தை கேட்டாயா? தேவனோடு பேசினாரா? தேவனோடு பேசின சத்தியத்திற்கு நீ என்ன மறுத்தரவு செய்தா? நியாயாதிபதிகள் ரெண்டாம் அதிகாரம் அதுதான். நியாயாதிபதிகள் ரெண்டாம் அதிகாரம் முதல் சிலவசனத்தில் சொல்லுகிறது, மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு என் தீர்க்க தரிசிகளை அனுப்பி என் வழிகளை உங்களுக்கு உணர்த்தினேன், நீங்களோ மனம் திரும்பவில்லை. நியாயாதிபதிகள் புஸ்தகம் முழுவதும் அதுதான். ஆண்டவர்களுக்கு எத்தனையோ நியாயாதிபதிகள் எழுப்பி தந்தார். ஒவ்வொரு நியாயாதிபதியும் வருவான், விடுதலையாக்குவான், மீண்டும் பழைய குருடி கதவை தர என்று பழைய வாழ்விற்குள் சொல்வாங்க. மீண்டும் மீண்டும் தேவனை சரிப்பார், மீண்டும் மீண்டும் பாவத்திலே விழுவாங்க. எத்தனை முறையா விழுந்து எழுந்திருப்பாய்? எத்தனை முறை பாவத்தையே செய்து கொண்டிருப்பாய்? ஆண்டவரோடு பேசினால் ஆண்டவர் பேசுகிற சத்தத்துக்கு செவி கொடு. சிலர் ஆண்டவர் பேசினா கூட செல்போனை தான் பார்த்துட்டே இருப்பாங்க. செல்போன் ரிங் பண்ண இதுதான் என் நல்ல சந்தர்ப்பம், இந்த பாஸ்டர் எனக்கு திட்டு திட்டு நிட்டுறாரு, எந்திரிச்சு வெளியில் போவோம்னு சொல்லி சட்டசபையில் வெளிநடப்பு செய்வது போல வெளிநடப்பு செய்வாங்க. இன்னைக்கு யாராவது வெளிநடப்பு செஞ்சு பாருங்க, உங்கள் ஃபோனை பிடிங்கி உடச்சி போடுறேன். என்ன தேவ சத்தம் கேட்கறது முக்கியமா? இல்லை ஆண்டோட ஆலயத்தை உட்காந்து இன்னொருத்தன் ஃபோன் பேசுறது கேட்கறதுக்காக வந்திருக்கியா சர்ச்சு? ஃபோனை சைலண்டில் போடு, ஃபோனை ஆஃப் பண்ணி வை. ஃபோன் முக்கியம் இல்லை, ஏசு என்னோடு பேசுவன். கையை உயர்த்தி சொல்லுங்க, தெய்வம் என்னோடு பேசட்டும் ஐயா, தெய்வத்தின் சத்தத்தை நான் கேட்கட்டும் ஐயா, தெய்வ சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் ஐயா. உடைய சத்தத்தை நான் அல்லல் தட்டுவதில்லை, நீ என்னோடு பேசும்போது என் இருதயம் உடைக்கப்படுவதாக, என் இருதயம் திறக்கப்படுவதாக, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிய இருதயத்தை எனக்கு தருவீராக. நீ நல்லா இருக்கணும்னா இதுதான் தேவனுடைய வார்த்தை. உங்களை நேசிக்கிறபடியால் அந்த வார்த்தைகளை சொல்லி. இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு பாவத்தில் போனதுக்கு காரணம் அவள் தேவ வார்த்தையை அசட்டை பண்ணினார், தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்கல. இன்னைக்கு ஆண்டவர் அவங்களோட பேசுனேன், நான் கூட வேற ஒரு பிரசங்கத்தை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சேன், ஏழு ஆவிகளை பற்றி பேச. ஆனால் ஆண்டு இந்த வார்த்தை பேசினார், உங்களிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார், கீழ்ப்படியுங்கள், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். ரோமர் 12:2 சொல்கிறது, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ண சித்தத்தை அறிந்து உன் மனம் புதிதாகனாலே மறுரூபமாக மாறு. வாசிங்க யோசுவா 23:12-13 வாசிங்க, கடந்து செல்வோம். யோசுவா 23:12-13, நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களோடு சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் ஐக்கியம் கொண்டால், சம்பந்தம் கொண்டால், வாசிங்க அடுத்த வசனம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட மாட்டார் என்றும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போக மட்டும் அவர்கள் உங்களுக்கு கன்னியாகவும், நல்லா கவனிங்க, அவர்கள் உங்களுக்கு கன்னியாகவும் வலையாகவும் உங்கள் விலாக்களுக்கு சவுக்காகவும் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாய் அறிவியுங்கள். படிச்சீங்களா இந்த வசனத்தை? பைபிளை திறந்து பாருங்க. இந்த வசனம் யோசுவா 23:13, நல்ல சகப்பெண்களை கொடு போட்டு வைங்க. கேட்குறீங்கள பாஸ்டர், எனக்கு ஓயாத துன்பம் பாஸ்டர், வீட்டில் சமாதானமே இல்லை பாஸ்டர், ஜாமனும் உனக்காக 1000 பேர் ஜாமனாலும் ஆண்ட ஜபத்தை கேட்க மாட்டேன். நீ தெரிஞ்சுக்கிட்டே போய் குளியல் விழுந்தாய் இல்லை, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தெரியும், நீ சொத்துக்காக சொந்தத்துக்காக போய் உன் பையனை ஒரு இந்து பொண்ணு கொடுத்தியல்ல, அது உனக்கு வீட்டில் மாமியாருக்கு உபத்திரம் கொடுக்குறக்காகவே கத்திர கொண்டு வந்து வச்சுருக்கிறார்.
என்ன அழுதாலும் பிரச்சனை மாறாது. நீ வசனத்துக்கு கீழ்ப்படியலை. ஆமாம், கல்யாணம் பண்ணும்போது மாத்திரம் ரொம்ப ஜாலியாக பண்ணிக்கிற, அதுக்கப்புறம் நீ அதெல்லாம் பண்ணினா அது அவங்க கண்ணுக்கு வளையா. ஆமாம், விழாவுக்கு என்னவாக இருக்கும், சவுக்கடியாக இருக்கும். சரி, அதை முடிச்சிட்டோம். ஆகிய நான்கு காரியங்களை தேவன் அவர்களுக்காக எச்சரித்தார். செய்யல. இப்போ உங்களுக்கு நான்கு சுதந்திரங்களை வேகமாக ஞாபகப்படுத்துகிறேன். டைம் இருக்குமான்னு தெரியல, ஆனால் வேகமாக செல்ல விரும்புகிறேன். இந்த யோசுவான் புத்தகம் சுதந்திரங்களின் புத்தகம். யோசுவான் புத்தகத்தில் நான்கு பேருக்கு ஆண்டவர் சுதந்திரங்களை கொடுத்தார். ஆறு சுதந்திரங்கள் யோசுவான் புத்தகத்தில் தனிப்பட்ட மக்களுக்கு கொடுத்தது எழுதப்பட்டிருக்கிறது. அதில் நான்கு பேரை உங்களுக்கு காண்பிக்க முடியாது விரும்புகிறேன். முதலாவதாக, தேவன் தனக்கு வாக்கு பண்ண சுதந்திரத்தை 45 ஆண்டுகளுக்கு பிறகு உரிமை பாராட்டி பெற்று கொண்ட மனிதன் யாருன்னு தெரியுமா? வெரி குட். Man who claimed his promises after 45 years. தன்னுடைய வாக்குத்தத்த சுதந்திரத்தை 45 ஆண்டுகளுக்கு பிறகு உரிமை பாராட்டி பெற்று கொண்டவன் காலே. அவன் அடிமையாக பிறந்தான், ஆனால் ஹீரோவாக மரித்தான். ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? அவன் பிறந்தது எகிப்து தேசத்தில் அடிமையாக, ஆனால் அவன் மறித்த பொழுது ஒரு வெற்றி வீரனாக, ஜெய வீரனாய் மறித்தான். நல்ல கைகளை உயர்த்து. ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? எனக்கு அந்த காலேபுக்கு இந்த சுதந்திரம் கிடைத்ததுக்கு காரணம் என்ன? அவன் தேவனுடைய வாக்கு தத்துவத்தை உரிமை பாராட்டி பெற்று கொண்டான். உபாகமம் 1:34 36 வசனமுடைய சொல்லும் பொழுது, அந்த காலே அந்த தேசத்தை வெவு பார்க்க சென்ற பொழுது அவன் தேவனுக்கென்று உண்மையான ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்தபடினாலே, தேவனுடைய வார்த்தையை நம்பினபடினாலே தேவனுக்கு சொன்னார், காலே நீ போய் வந்த தேசத்தில் உன்னை சேர பண்ணுவேன் என்று சொன்னார். அவனுக்கு வாக்கு பண்ணினார். இந்த வாக்கு தத்துவத்தில் ரெண்டு வாக்கு தத்துவம் அடங்கியது. ஒன்று, எத்தனை வருஷம் ஆனாலும் நீ இந்த கால் மிதித்த தேசத்தை உனக்கு சொந்தமாக தருவர உனக்கு சாவே வராது. ரெண்டாவது, நீ நிச்சயம் இந்த தேசத்தை சுதந்திரித்து ஆசீர்வதிக்கப்படுவாய். கைகளை உயர்த்து. ராமன் சொல்லலாமா? இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவனுக்கு ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறானா? காலங்கள் கடந்தாலும் அவருடைய வாக்குகள் தொடைந்ததுன்னு நினைத்தாலும் நிச்சயம் வாக்கு பண்ணியவர் அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றியே தீருவார். காலேபுக்கு 85 வயசாயிடுச்சு. அந்த வாக்கு தத்துவத்தை பெற்று 45 ஆண்டுகள் முடிந்தது. ஆனால் 45வது ஆண்டு முடிந்த பிறகு காலேப் கேட்கிறான், அன்னைக்கு என் அப்பா பிதாயினோடு சொன்ன வார்த்தை இன்றைக்கு நிறைவேற்றுவீராக. கையை உயர்த்தி சொல்லுங்களேன், தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தா அது நிச்சயம் மாறவே மாறாது. தேவன் கொடுத்த வாக்கு நிச்சயம் உங்கள் வாழ்வு நிறைவேறியே தீரும். 45 ஆண்டுகள் கடந்து அவனோடு பிறந்தவர்கள் அவனோடு அங்கே கானானுக்கு போக ஆயத்தமான எல்லாரும் செத்து போனா கூட காலேபே தேவன் உயிரோடு காத்து தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணிய அந்த வாக்கு தத்துவத்தை அவன் உரிமை பாராட்டி பெற்றுக் கொண்டான். உங்க வாழ்க்கையில தேவன் ஏதாவது வாக்கு கொடுத்திருக்கிறாரா? இன்றைக்கு கேளுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னோடு சொன்னதை இன்றைக்கு நினைத்தெழுகிறாக. கையை உயர்த்தி கேளு, என்னோடு நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை, ரிமெம்பர் யுவர் கவனன்ட் காட், ரிமெம்பர் யுவர் ப்ராமிஸ் காட், ரிமெம்பர் யுவர் வேர்ட். நீர் எனக்கு சொன்ன வார்த்தையை இன்றைக்கு எனக்கு நினைத்தெழுகிறாக. ஒரு குழந்தை தருவேன் சொன்னீங்களே, ஒரு வீட்டை தருவேன் சொன்னீங்களே, நீ போய் சொல்ல தேவன், நீ மனமாற மனுபுத்தல்ல, நீ சொன்னதை செய்கிற தேவன். ஆகையால் ஆண்டவரே, 45 வருஷத்துக்கு முன்னாடி நீர் என்ன சொன்னீரோ அது எனக்கு இன்றைக்கு நிறைவேறுவதாக. நிறைவேறும் கண்கள் அதை காணும். நாங்க அடிக்கடி சொல்றது போல, நீ செத்து போனா கூட செத்த பிரேதத்தை உயிரோடு எழுப்பி அவருடைய வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி பிறகுதான் உனே மறிக்க முடியாத அனுமதிப்பார். காலேபுக்கு இந்த சுதந்திரத்தை தேவன் தந்திருக்க காரணம் என்ன?
காலைவிக்கு தேவன் நாலு சாட்சி கொடுக்கிறார். முதலாவதவன் என்னுடைய தாசன், ரெண்டாவது உத்தமமாக என்னை பின்பற்றினான், மூன்றாவது அவன் முழுவதும் ஹோலி ஹோலி முழுவதுமாய் என்னை பின்பற்றி நடந்தான், நான்காவது அவன் உத்தமனாய் காணப்பட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் தேவனுடைய தாசன், உத்தமாய் பின்பற்றினான், முழுவதும் கடைசி வரைக்கும் பின்பற்றினான், நல்ல விசுவாசியுனான். அந்த யோசுவா 14 அதிகாரத்தில் அல்லது உபாகம் 1 அதிகாரத்தில் நம்ம வாசித்த அந்த வசனத்தில் எனக்கு பிடித்த வார்த்தை என்னென்னா, அவன் உத்தமமாய் என்னை பின்பற்றினபடியினால் அவன் போய் வந்த அந்த தேசத்திற்கு நான் அவனுக்கு கொடுப்பேன். உபாகம் 1:34 எப்ரேம் குமாரனாய் காலேப் காண்பான், அவன் கர்த்தரை உத்தரமாய் பின்பற்றினபடியால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கு அவன் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் என்றான். ஒரு ஆமேன் சொல்லலாமா? காலேபுக்கு அந்த அந்த சுதந்திரத்தை கொடுத்த காரணம் உத்தமமாய் தேவனை பின்பற்றினான். கையை உயர்த்தி சொல்லலாம், ஆண்டவரே நான் உண்மை உத்தமமாய் பின்பற்ற எனக்கு உதவி செய்யப்பா, உண்மை என் கண் முன்பதாக வைத்திருக்கிறேன், நீர் என்ன வலது பக்கத்து இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்ல, நான் வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் உத்தமமாய் பின்பற்றி வர ஒரு விரும்புகிறேன். ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? உத்தமமாக உத்தமமாக யாரெல்லாம் இங்கே உத்தமமாக உண்மையாக ஆண்டவரை பின்பற்றுகிறீர்களோ உங்களுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடியதான வார்த்தை, நீ என்னை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் உனக்கு நல்ல சுதந்திரத்தை தராமல் இருக்க மாட்டேன். கர்த்தரை தேடுகிற உனக்கு, கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுகிற உனக்கு, கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுகிற உனக்கு நிச்சயமாய் உத்தமமாய் நடக்கிறவனுக்கு அவர் நன்மையை வழங்காதார், நன்மையை வழங்காமல் அவரால் இருக்கவே முடியாது. நீ உத்தமமாய் நடந்தால், உத்தமமாய் ஆலயத்துக்கு வந்தால், வாரம் தவறாமல் 52 வாரம் சர்ச்சுக்கு வந்தால், கர்த்தர் உன்னை விசாரித்து உனக்கு தர வேண்டிய நன்மைகளை தராமல் உன்னை விட்டுவிடவே மாட்டார். ஆண்டவரே நீ கேட்கலாம் தைரியமா, ஆண்டவரே ஒரு வாரம் தவறாமல் உத்தமமாய் ஆலயத்துக்கு வருகிறேனே, ஏன் ஆண்டவர் என்று கேட்டால் நிச்சயம் உனக்கு பதில் கொடுத்து உன்னை தூக்கி விடுவார். காரணம், என் தேவன் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு பிரதிபலன் தருகிறவர். நீ எனக்கு முன்பதாக உத்தமனாய் நடந்து கொள். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாமே, உனக்கு குழந்தை இல்லைனாலும் 99 வயதுல நீ எனக்கு முன்பதாக சர்வ வல்லமையுள்ள தேவனா, எனக்கு முன்பதாக உத்தமமாய் நடந்தபடினா I'm going to bless you. உத்தமாய் நடக்கிறவர்களுக்கு ஒரு நன்மை உண்டுங்க. இங்கே நினைக்காதீங்க, ஆண்டவரை செவித்தேனே உத்தமமா எனக்கு நன்மைகளே, God will reward you. அந்த காலை முதிர்ந்த வயதிலும் முடியாததை அரிதானதை கேட்டான். ஒரு ஆமைன் சொல்லலாமா? நான் கூட 60 வயசில் இந்த 10,000 பேர் உட்காரக்கூடிய ஆலயத்தை கட்டவுன்னு சொன்ன பொழுது சில ஸ்வீடிஷ் நண்பர்கள் கேட்டாங்க, எங்கே பாஸ்டர் எங்கள் ஊர்லையெல்லாம் நாங்கள் 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகும், நீங்கள் 60 வயசில் இப்போ தான் ஒரு சர்ச்சை கட்டணுங்கிறீங்களே, உங்களால் முடியுமா பாஸ்டர் ரிட்டையர் ஆகிற வயசில் எதுக்கு உங்களுக்கு இந்த வேலைன்னு கேட்டாங்க. நான் சொன்ன ரிட்டையர்மெண்ட் பற்றி எனக்கு கவலை இல்லை, என் ஆண்டவர் சொன்னார் அதை செய்ய வல்லவர். ராமன் சொல்லலாமா? முதிர் வயதுன்னு பார்க்காத, பக்கத்தில் பார்த்து வயசாயிட்டுன்னு சொல்லாத, இப்போ தான் உனக்கு ஆண்டு புது பலன் தருகிறார் சொல்லுங்க, வயதுன்னு சொல்லாத, வயதான உனக்கு கர்த்தர் புதிய சத்துவத்தை தருவார். இப்போ தான் நாங்கள் உலகம் சுற்றும் வாலிபர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம், 60 வயசு வரைக்கும் செய்யாத பிரயாணத்தை இப்பொழுதுதான் செய்கிறோம், இப்பொழுதுதான் ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லாமல் உலகம் முழுவதும் சுற்றி கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? காலேப் சொன்னா 45 வயசுல எனக்கு இருந்த அதே பலனை கர்த்தர் இப்பொழுது எனக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா! அவன் தேவனை தனக்கு பலனாக கொண்டான். பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை உங்களுடைய வாழ்க்கையில தேவனை உங்கள் பலனாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏமா, தேவன் உங்கள் பலனா இருந்தால் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள். இன்னைக்கு பக்கத்துக்கு கையை பிடித்து சொல்லுங்க, அரிதானதை கேளு, சாதாரணமானதை கேட்காத, முடியாத கேளு, உன்னாடி எது முடியலையோ அதை தாங்காண்டவரேன் கேளு. காலேபு 85 வயசுல அவன் நான் ரிட்டையர்ட் ஆக போறாண்டவர், 85 வயசு
வயசாச்சு, ஒரு நல்ல தோட்டத்து கொடுங்க, அங்கே ஒரு வீடு கட்டி ஒரு ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் ஜாலியாக உட்காந்துருப்பேன்னு கேட்டிருப்பேன். ஆனால் காலேப் அப்படி இல்லை, 85 வயசில் கேட்டான், அந்த மலை நாட்டை எனக்கு தாரும், நான் போய் கால் மிதித்த அந்த தேசத்தை எனக்கு தாரும், அந்த தேசத்தை எனக்கு வேண்டும் என்று கேட்டான். இன்னைக்கு வயசானவங்க அனைவரும் முறுமுறுத்து கொண்டிருக்கிறாங்க. இங்கே பக்கத்தில் பாசல் முறுமுறுக்காத, இன்னும் கத்தர் உனக்காக நல்ல ஓட்டத்தை வைத்திருக்கிறார். இன்னும் நீ செல்ல வேண்டிய பிரயாணங்கள் வெகு தூரம். காலேபுக்குள்ள ஒரு உறுதியான விசுவாசம் இருந்தது. ஆகவே அவன் கேட்டான், அந்த மலை நாட்டை எனக்கு தருவீராக. தன் பலத்தை புதுப்பித்து கொண்டான். எதிரிகளை கண்டு அஞ்சவில்லை. தேவன் என்னோடு இருந்தார். எந்த சத்ருவுமே நான் துரத்தி விட முடியும் என்பதை அறிந்திருந்தான். ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த 10 அந்த வேவுக்காரர்கள் எந்த ராட்சதனை கண்டு பயப்பட்டார்களோ அதே ராட்சதனை காலை துரத்தி விட்டான். அவிசுவாசம் ராட்சதர்களை பார்க்கும், விசுவாசம் தேவனை பார்க்கும். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவிசுவாசம் பிரச்சனைகளை பார்க்கும், அவிசுவாசம் ராட்சதர்களை பார்க்கும், விசுவாசமோ தேவனை பார்க்கும். பக்கத்துகளை பார்த்துக்கோ, உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா அவிசுவாசம் இருக்குதா? ஏம உலகத்தின் மக்கள் அவிசுவாசக்காரர்கள் காமன் சென்ஸின்படி செய்வார்கள், ஆனால் விசுவாச வீரர்களோ தேவ வார்த்தையின்படி செய்வார்கள். ஏமன் விசுவாசம் இல்லாதவனுக்கு காமன் சென்ஸ் என்ன சொல்லுதோ அதுபடி செய்வான், விசுவாசம் உள்ளவன் தேவனுடைய வார்த்தையின்படி செய்வான். காலேபுக்கு கத்தர் எப்ரோனை தந்தார். ஒரு ஆமென் சொல்லலாமா? யோசுவா 14:15 விதமாய் சொல்லு, காலேபுக்கு தேவன் முன்னே எப்ரோனுக்கு எப்ரோனை தந்தார். அந்த எப்ரோனுக்கு முன்னாடி அந்த பேர் கீரியாத் அர்பா. கீரியாத் அர்பா என்று சொன்னால் 4 ராட்சதர்களின் பட்டணம். இப்பொழுது காலேப் இந்த ராட்சதர்களை துரத்தி விட்டு, எப்ரோன் என்றால் ஐக்கியம், எப்ரோன் என்றால் இளைப்பாறுதல். காலேப் அங்கே போன உடனே அங்கே தேசம் யுத்தம் இல்லாமல் அமைதியாக இளைப்பாறியது. கைகளை உயர்த்து ஆமேன் சொல்லலாமா? இன்றைக்கு ஆண்டு உனக்கு சொல்கிறாராமா, பெற்றுக்கொள், கைகளை உயர்த்தி உனக்கு ஒரு எப்ரோனை தர போகிறார். இதை வரைக்கும் சண்டை சண்டைன்னு இருந்தாய், இதை வரைக்கும் ராட்சதல் இருந்தாய், ஆனால் அந்த ராட்சதலை துரத்தி விட்டு உன்னுடைய தேசம் இளைப்பாறின் தேசமாய் மாறப்போகிறது. உனக்கு கத்தர் இளைப்பாறலை தருவார், எப்ரோனை தருவார். உன் குடும்பத்தை இது வரைக்கும் சண்டை போட்டவங்கள ஐக்கியமாவாங்க, உன் குடும்பத்தை உனக்கு தருவார். காலேப் தன் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டான். முதிர்ந்த வயதிலும் அவன் அந்த மலை நாட்டை அரிதான சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டான். ரெண்டாவது அக்சாலை குறித்து அதே அடுத்த அதிகாரத்தில் பார்க்குறோம். யோசுவா 15:18-19 எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல பிரசங்கம். அக்சால் நக்சால் அவள் புறப்பட்டு போகிறாள். அவளுக்கு அவங்க அப்பா ஒத்னியலை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். காலைக்கு ஒரு சவால் கொடுத்தார், கீரியா செப்பேரை யார் யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறார்களோ அவளுக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி. இந்த ஒத்னியலுக்கு காலை மகளை லவ் பண்ணாமல், நீ லவ் பண்ணாலும் மண்ணு ஒரு நல்ல விசுவாசி பொண்ணால் லவ் பண்ணு. ஆமாம், கா ஒத்னியல் நல்ல விசுவாசத்தில் இருக்கிற பெண்ணை லவ் பண்ணான். அப்படி லவ் பண்ணுறது தப்புன்னு சொல்ல, நீ பண்ணாலும் மண்ணு ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருகிற ஒரு நல்ல கத்தரை தேடுகிற ஒரு நல்ல தலைவன் வீரான் ஆண்டவருக்குள் வீரனாக இருக்கிற ஒருத்தனை பார்த்துக்கோ. சரி, அந்த சப்ஜெக்டுக்குள்ளே இப்போ நான் போகலை, நாளைக்கு என்னை சொல்லி மாட்டி வச்சிடாதீங்க. காலை ஒத்னியல் ஒத்னியல் அவன் இந்த அக்சாலை நேசித்தபடினால அந்த அக்சால் காலை சாரி ஒத்னியல் அவன் அந்த கிரியா செப்பேருக்கு எதிராக யுத்தம் பண்ணான். கிரியா செப்பேர் ஒரு அரணான பட்டணம், அங்கேயும் ஏனாக்கில் இருந்தாங்க, அங்கேயும் ராட்சதர் இருந்தாங்க. ஒத்னியல் என்ற பெயருக்கு அர்த்தம் லயன் ஆஃப் காட், சிங்கத்தின் மனிதனாக இருந்தான். ஆகையால் தான் ஒத்னியலை அந்த ராட்சதலை துரத்தி விடக்கூடிய தைரியம் உனக்கு இருந்தது. ஒரு ஆமை சொல்லலாமா? பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு கை கொடுத்த நீங்க ஒரு சிங்கம்னு சொல்லுங்க. நீ ஒரு சிங்கம், நீ பூனைக்கு பயப்படாத சொல்லுங்க. சிங்கமே நீ பூனைக்கு பயப்படாத, நாய்க்குட்டிக்கு பயப்படாத, நீ ஒரு சிங்கம், நீ ஒரு உருமு உருமுனா மற்ற எல்லா ராட்சதலும் ஓடி போய் ஒளிந்து கொள்வாங்க. நீ சிங்கத்தை போல் என்று சொல்லி உள்ள திறந்து ஒரு சத்தத்தை எழுப்பினார். எல்லா விதமான சத்துருக்களும் பிசாசுகளும் ஓடி போய் ஒளிந்து கொள்வாக. சிங்கங்கள்லாம் கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா உரிமை கொண்டு சொல்லுங்க. ஏமா அப்படி ஒரு நாள் அல்லேலூயா போட்டினா சாத்தானுடைய பல்ல உடைப்பாய், சாத்தான் ஓடுவான்.
கீரியட் செப்பே உடைய வசம சார் அங்கெல்லாம் நம்முடைய சப்ஜெக்ட் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி அக்ஸாலோட கழுதம் மேலே போகிறான். அப்போ உடனே அக்ஸால் சொன்னான், எங்கள் அப்பாட்ட ஒரு வயல்வெளி கேட்க வேணும்னு சொன்னான். ஒரு ஆமின்னு சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்துக்கல, இன்னைக்கு எங்கள் அப்பாட்ட ஒரு வயல்வெளி கேட்க போகிறேன். சொல்லுங்களேன், கையை உயர்த்தி. உங்கள் அப்பாட்டு இல்லை, ஆமாம் போய் போய் உங்கள் அப்பாட்ட கேட்டுறாதீங்க. நாளைக்கு உங்கள் அப்பா என்னை அடிக்கிறதுக்கு வந்து சர்ச்சில் ஏயா இதாயா பிரசவம் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லி நான் சொல்லிக்கிற அப்பா பரலோக அப்பா, கையை உயர்த்தி சொல்லுங்க, என் பரலோக தகப்பனிடத்தில் இன்றைக்கு ஒரு வயல்வெளியை கேட்க போகிறேன். கேளுங்கம்மா, கேளுங்கப்பா, உனக்கு வயல்வெளி இல்லையா? உன்னுடைய தேவை என்ன? இந்த காலை உன் பிரச்சனை என்ன? நான் கல்யாணம் ஆகி போகிறேன், எங்கள் அப்பா எனக்கு டவுரி கொடுக்கல, பிரச்சனை இல்லை, எனக்கு பரலோக அப்பா இருக்கிறார், அவர் எனக்கு ஆசீர்வாதத்தை தர வல்லவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஒரு வயல்வெளி வேண்டும். வயல்வெளி ஊழியத்தை காண்பிக்கிறது, வயல்வெளி ஆத்துமாக்களை காண்பிக்கிறது, வயல்வெளி கத்திரிக்காய் ஊழியம் செய்வதை காண்பிக்கிறது. அக்ஸால் சொன்னால், என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க போகிறேன். என்ன பண்ணா? கழுத மேலே போயிட்டு இருந்தவன் அப்பா பார்த்தோன்னே கழுதை விட்டு கீழே இறங்கினா. ஒரு ஆமை சொல்லலாமா? இன்றைக்கி சிலர் அப்பாவை பார்த்தாலும் உட்கார்ந்த சேரை விட்டு எந்திரிக்கிறதில்ல. இன்றைக்கி மாமனாரை பார்த்தாலும் உட்கார்ந்த இடத்தை விட்டு எந்திரிக்கிறதில்ல. இந்த அக்ஸால் எவ்வளோ நல்ல பிள்ளையாக இருந்தா, இந்த காலத்து பிள்ளைகள்லாம் அப்பாவுக்கு அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கறதில்ல, அன்பு காமிக்கிறதில்ல. ஆனால் அக்ஸால் அப்பா தூரத்தில் பார்த்தோன்னு என்ன பண்ணா? பக்கத்தில் பசங்க கழுதை விட்டு இறங்க கீழே. கழுத மேலே உட்காந்துட்டே கேட்காது, சொல்லுங்களே பக்கத்தில் பார்த்து. ஆமாம், கழுத மேலே உட்காந்துட்டே கேட்டேனா கிடைக்காது. கழுதை விட்டு இறங்கு. அது தாழ்மை குறிக்கிறது, அது மனத்தாழ்மை குறிக்கிறது. பக்கத்தில் பசில் கொஞ்சம் மண்டி போட பழகு, கொஞ்சம் முட்டி போட பழகு. நீ சேர் மேலே சேர் போட்டு, கால் மேலே கால் போட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த நன்மை செய்வீரானால். ஆமாம், உனக்கு செய்வார். இன்னும் நாலு காலம் மேலே போட்டுட்டு கேளு. ஆமாம், ஆண்டவர்கிட்ட கேட்க நான் முழங்கால் போடு, உன்னை தாழ்த்து, தேவனுடைய முகத்தை தேடு. என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, பக்கத்தில் பாசல் தாழ்த்தி, என் முகத்தை தேடி, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் அவளுக்கு சேமத்தை அருளுவேன். பக்கத்தில் பார்த்துக்கள், முழங்கால் படி போடுகிற பழக்கணக்கு உண்டா? கழுதை விட்டு இறங்கு. கழுத மேலேயே உட்கார்ந்துட்டு கேட்காத, கழுதை விட்டு இறங்கி ஆண்டவரே கேளு. ஆமா, போகும்போது சொன்னா வயல்வெளினா. அப்பாட்ட போனேன்னு அந்த ரிக்வஸ்டே மாறிடுச்சு. அப்பாட்ட சொன்னப்பா, எனக்கு ஒரு வறண்ட நிலத்தை தந்திருக்கிறீ, எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை தார். கையை ஓய்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை தருவீராக. சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை வறண்டு இருக்கிறது, என்னுடைய எதிர்காலம் வறண்டு இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் வறட்சி ஆசீர்வாதம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் வறுமை ஏழ்மை இருக்கிறது. நான் போகிறேன் ஆண்டவரே, என் குடும்ப வாழ்வில் வறட்சி, என் குடும்ப வாழ்க்கை பாலவனம் மாதிரி இருக்கிறது. கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே இன்றைக்கு இன்றைக்கு எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை தருவீராக. இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்கமாக சொல்லுகிறேன், இன்றைக்கு ஆண்டவர்கள் வறட்சியை தரட்சியாய் மாற்றப் போகிறார். உங்கள் பாலை வனம் சோலை வனமாய் மாறப்போகிறது, உங்கள் வனாந்தரம் வயல்வெளியாய் செழிக்கப் போகிறது. காரணம் என்ன? ஏசியா 32:15 சொன்ன பண்ணவமாக, உங்கள் வனாந்தரத்தில் பரலோகத்தின் தேவன் பரலோகத்திலிருந்து உன்னதத்திலிருந்து தம்முடைய ஆவியை உங்கள் மேல் ஊற்றும் பொழுது அந்த வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். நல்ல ரெண்டு கையும் ஓய்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் என் மேல் ஊற்றப்படுவீராக, என் மேல் இறங்கி வருவீராக. கர்த்தருடைய ஆவியானவரே, என் வாழ்க்கை வறண்டிருக்கிறது, என் வாழ்க்கை பாலைவனம் போல இருக்கிறது, என் வாழ்க்கையில் ஏமாற்ற தோல்விகள். ஈசாக்குடைய வாழ்க்கையிலே துறவுகள் அடைபட்டது, துறவுகள் அடைபட்ட பொழுது அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே இந்த பெலிஸ்தன் துறவுகள் அடைத்து போட்டாங்கன்னு சொல்லி அன்றைக்கு ஆண்டவர் ஈசாக்குக்கு புது துறவுகளை திறந்து கொடுத்தார். சுரக்கும் நீரூற்றுகளை கண்டான், அவருடைய பஞ்சம் மாறியது, செழிப்பு வந்தது, அவன் வர வர பலத்தான். இன்றைக்கு உனக்கு சில நீரூற்றுகளை கத்து திறக்கிறார். கையை உயர்த்தி பெற்றுக்கொள். எந்தெந்த நீரூற்றை சத்துரு அடைத்து வைத்திருந்தாலும், எந்தெந்த நீரூற்றுகள் உனக்கு திறக்கப்படாமல் இருந்ததோ, இன்றைக்கு கத்துடைய ஆலயத்திலிருந்து கையை உயர்த்தி கேட்கும் பொழுது உடைய வறட்சி திறட்சியாய் மாறுவதாக, உனக்கு அடைக்கப்பட்ட நீரூற்றுகள் திறக்கப்படுவதாக. உன்னதத்திலிருந்து ஆவியானோ உண்மையில் இறங்கி வருவாராக. வயல்வெளி செழிப்பதாக, ஆவிக்குரிய வாழ்க்கை செழிப்பதாக, குடும்பம் செழிப்பதாக, பிள்ளைகள் செழிப்பதாக, உன் குறைகள் நீங்குவதாக. இன்றைக்கு நீ தேவனை தேடுவாயானால் உன்னுடைய எல்லா பஞ்சங்கள் மாறும், உன்னுடைய மடுக்கள் மேடாக மாறும். வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதித்து செழிக்க செய்வார்.
சுதந்திரங்களின் நேரம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் என் பேரு மறுமலர்ச்சியின் காலங்களை தருவாராக. சீசன்ஸ் ஆஃப் ரிஃப்ரெஷிங், வறட்சிக்கு பதிலாக ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வருகிற இளைப்பாறுதலின் காலங்கள் என் மேல் வருவதாக. நேரம் ஆயிடுச்சு. மூன்றாவது பிரசங்கம், அம்மாவுக்கு பிடித்தமான பிரசங்கம், செலோபீத்தியாளின் குமாரத்திகள். என்ன குமாரத்திகள்? செலோபேத்தியாளின் குமாரத்திகள். அம்மா உங்களுக்கு அடிக்கடி பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. யோசுவாவின் புத்தகத்தில் 17:3 6 முடிய 5 பெண் பிள்ளைகள் ஒன்றாக வந்து யோசுவா இடத்துல கேட்டாங்க. ஆமாம், அவர்கள் they were not satisfied with the status quo. தங்களுக்கு இருந்த நிலையில் அவள் திருப்தியாய் நின்று விடவில்லை. தங்களுடைய காரியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. தங்களுடைய சூழ்நிலையில் அவர்கள் அதை கட்டுப்படுத்த அனுமதிக்கவில்லை. பெண் பிள்ளைகள், அந்த காலத்தில் பெண் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கிடையாது. ஆனால் இவங்களுக்கு கல்யாணமும் ஆகலை. வாலிப பிள்ளைகள் அவங்க அப்பா மறிச்சிட்டாங்க, சுதந்திரம் இல்லை. ஆனால் அந்த பெண் பிள்ளைகள் தங்களுடைய ஸ்டேட்டஸ்கோ, இப்போ இருக்கக்கூடிய நிலையை ஏற்றுக்கொள்ளாதபடி எங்கள் நிலை மாற வேண்டும் என்று தைரியமாய் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாக. கையை உயர்த்துறாமே சொல்லலாமா? இன்றைக்கு உன் நிலை எதுவாக இருந்தாலும், நான் இப்படி தாங்க, ஒரு ஏழை, ஒரு விதவை, கஷ்டப்படுறேன், எனக்கு வழி இல்லைன்னு சொல்லாத. அதற்கு பதிலாக தேவனிடத்தில் மன்றாடினால் வழி இல்லாத இடத்துல உனக்கு வழியை திறக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இதுதான் என் விதின்னு சொல்லாத, பக்கத்துக்கு கை கொடுத்து சொல்லு, இதுதான் என் விதின்னு சொல்லாத. உன் விதியை மாற்றக்கூடிய தேவன் இருக்கிறார். உன் சூழ்நிலையை மாற்றக்கூடிய தேவன் இங்கே இருக்கிறார். அந்த 5 குமார்த்திகள் சொன்னாங்க, நாம பெண் பிள்ளைங்க அப்பா இல்லை, அதனால நம்ம சுதந்திரம் இல்லை. அது உலகம் சொன்னது. ஆனால் நாங்கள் தேவனிடத்தில் கேட்க போகிறோம், எங்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னா எங்களை சுதந்திரத்தை தர தேவன் வல்லவர், எங்களுடைய சுதந்திரத்தை தேவனிடத்தில் உரிமை பாராட்ட போகிறோம் என்று சொன்னாங்க. அவர்கள் இதுவரைக்கும் யாரும் கேட்காததை அவர்கள் கேட்டார்கள். பக்கத்திற்கு கை கொடு சொல்லுங்க, இதுவரைக்கும் யாரும் கேட்கலன்னா நீ கேட்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. யாரும் கேட்காததை நீ கேட்டால் தேவன் உனக்கு தர வல்லவர். யாரா கேட்டாத நீ கேட்கணுங்க அல்ல, நீ யாருமே கேட்காததை நீ தைரியமாய் ஆண்டவரிடத்தில் கேளு, அவர் அதை உனக்கு தர வல்லவர். They had an uncommon request. இதுவரை யாரும் கேட்டதில்லை. இதுவரைக்கும் ஒரு முன்மாதிரி இல்லை. இதுவரைக்கும் ஒரு உதாரணம் இல்லை. இதுவரைக்கும் சட்டத்தில் இடம் இல்லை. ஆனால் சட்டத்தில் இடம் இல்லாததை இவர்கள் கேட்டபடினாலே அதுவே சட்டமாக மாறியது. தேவன் அவளுக்காக ஒரு புது சட்டத்தை திறந்து கொடுத்தார். இவர்கள் தைரியமாய் கேட்டபடினாலே அடுத்து வருகிற சந்ததிகளுக்கு ஒரு வழி உண்டானது. அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் தைரியமாக கேட்க போகிறேன், அசாதாரணமான காரியத்தை கேட்க போகிறேன், துணிச்சலாக கேட்க போகிறேன். நான் ஒரு ஹிஸ்டரி மேக்கர், நான் ஒரு ரிஸ்க் டேக்கர், நான் ஒரு சரித்திரம் படைக்கிற பெண். சொல்லுவேன், கையை உயர்த்தி, நான் சரித்திரம் படைக்கிற பெண்மணி, நான் தைரியமாக கேட்பேன். இதுவரைக்கும் யாரும் செய்யலைனாலும் நான் செய்வேன். நான் பெண்ணையா, என்னை எல்லாம் தடுத்து நிறுத்துவாங்கன்னு பயப்படல. பெண்ணாக இருந்தாலும் விசுவாசத்தோடு கேட்டால் சரியான இடத்துல சரியான நபரிடத்துல அது வந்து கேட்டபடினாலே அவர்களுக்கு சரியான ஆசீர்வாதத்தை சரியான நேரத்தில் தேவன் தந்தார். நானாவது ஒரு சுதந்திரத்தை சொல்லி முடிச்சிடறேன், முடிக்காமல் போனால் நல்லா இருக்காது. இது எனக்கு பிடிச்சமான பிரசங்கம். யோசுவா 17:17-18 அங்கே யோசேப்பின் புத்திரர் யோசுவாவிடத்தில் வந்து கேட்டாங்க, ஐயா நாங்கள் ஜனம் பெருத்தவர்கள், ஜனம் பெருத்த எங்களுக்கு ஒரு பங்கு நீர் கொடுத்தது என்ன, ஒரு போர்ஷன் கொடுத்தது என்ன, இங்கே கொடுத்த இடம் எங்களுக்கு பத்தலை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. யோசுவாவுக்கு சொன்ன பதில், நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள், யூ ஆர் எ கிரேட் பீப்புள், உங்களுக்கு பராக்கிரம் உண்டு, உங்களுக்கு ஒரு பங்கில் மலை தேசமும் உங்களுடையதாகும் என்று சொன்னான். ஒரு ஆமை சொல்லலாமா? பக்கத்திற்கு கை கொடுத்து, மலை தேசம் உங்களுடையதாகும். அது காடானால் அதை வெட்டி திருத்துங்கள், அதனுடைய கடையாந்திரம் மட்டும் உங்களுடையதாகும். யோசேப்பின் புத்திரர் யோசுவாவுக்கு சொன்னது, அன்றுவரே நாங்கள் பெரிய குட்டையா, எங்களுக்கு இருக்கிற இடம் பத்தலை, எங்களுக்கு இன்னும் பெரிய இடம் வேணும்னு கேட்டாங்க. அவர்களுக்கு யோசுவா கொடுத்த பதில் தான்,
நீ கால் மிதிக்கிற இடத்தெல்லாம் உனக்கு கத்து தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்குள்ள ஒரு அதிருப்தி இருக்க வேண்டும், ஒரு இருக்கிற திருப்தியா இல்லாம ஆவிக்குரிய வாழ்க்கையில கேட்க வேண்டும். கையை நீட்டி சொல்லுங்க, நான் இடம் கொண்டு பெருகுவேன், வலது பக்கத்துல இடது பக்கத்துல இருக்கிற நிலையிலேயே நான் திருப்தியா நின்று விட மாட்டேன். உடைய சுதந்திரத்தை பெரிதாக்கு. யோசேப்புன்னு சொன்னால் இன்க்ரீஸ் என்ற அர்த்தம். கையை வச்சு சொல்லுங்க, நான் ஒரு யோசேப்பு, நான் பெருகுவேன். கையை நல்லா உனக்கு ஆசீர்வாத நன்மையை தருவா. நீ இடம் கொண்டு பெருகுவாய், வலது புறத்துல இடது புறத்துல உனக்கு ஒரு பங்கல, ஒரு பங்கல டபுள் போர்ஷன், டபுள் பிளஸிங், இரட்டிப்பான பங்கை, இரட்டிப்பான சுதந்திரத்தை, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை மலை திசை தருவா. இதுவரைக்கும் யாரு சுதந்திரிக்காதத, இதுவரைக்கும் யாரு பெற்றுக்கொள்ளாதத, இதுவரைக்கும் யார் கால் மிதிக்காதத கர்த்தர் உனக்கு தருவார். அங்கே காணாணிகள் இருந்தால், இருப்பு ரதங்கள் இருந்தால், பரிசுத்தாவியோட பலத்தினால், பரிசுத்தாவியோட வல்லமினாலே உனக்கு முன்னால் இருக்கிற சத்துருக்களை நீ துரத்தி அடித்து, அதற்கு பதிலாக தேவ பலத்தினால நீ கால் மிதிக்கிற இடத்தை கர்த்தனுக்கு தருவா. உனக்கு சொந்த இடம் இல்லையா, கர்த்தனுக்கு தருவா. வாக்கு பண்ணியதை கர்த்தனுக்கு தர வல்லவர் கர்த்தர். நல்ல ஒரு எழுந்து நிற்போமா? நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கக்கூடிய நேரம். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுதான் நம்முடைய மெய்யான சுதந்திரம். கர்த்தாவே, நீரே என் பங்கு, நீரே என்னுடைய சுதந்திரம். நல்ல ரெண்டு கையும் வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் தான் என் பங்கு, நீங்கள் தான் என் சுதந்திரம். இயேசுக்குள் சகல ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது. இயேசு இல்லாவிட்டால் ஆசீர்வாதம் இல்லை. இயேசுக்குள் சகல ஐஸ்வர்யம், சகல அறிவு, சகல ஞானம், சகல நன்மைகள் எல்லாம் இயேசுக்குள் அடங்கி இருக்கிறது. இயேசு உனக்குள் வந்தார், உனக்கு அவருடைய சகல பரிபூர்ணம் இறங்கி வரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் அவன் மறைத்த பொழுது தன்னுடைய சொத்துக்களெல்லாம் ஏழை விட சொன்னான். என்றால் அவனுடைய ஒரே மகன் மறைத்து விட்டான். அவனுடைய சொத்துக்களெல்லாம் ஏழை விட சொன்னான். அந்த சொத்துக்களை ஏழை விட ஒரு அதிகாரி நியமித்தான். இந்த ஐஸ்வர்யவான் மறைத்த பிறகு ஏழை விடுகிற அதிகாரி இந்த ஐயாவுடைய சொத்தெல்லாம் ஏழை விட்டான். இந்த சொத்தை ஏழை விடும் பொழுது அவன் சொன்னான், நான் முதல்ல ஒரு சொத்தை ஏழை விட, இப்படி தான் ஏழத்தை ஆரம்பிக்கன்னு சொல்லி ஏழத்தை ஆரம்பித்த பொழுது அந்த ஐஸ்வர்யவானுடைய மறித்த அந்த ஒரே மகனுடைய படத்தை காண்பித்து, இந்த படம் ஏழை விடுகிற யாருக்கு வேண்டும், வாங்கன்னு சொல்லி கேட்டான். யாருமே அந்த படத்தை வாங்க விரும்பலை. சே, அவனுடைய படம் நமக்கு எதுக்குன்னு சொல்லி விட்டான். ஆனால் அந்த ஐஸ்வர்யன் கிட்ட ஏராளமான சொத்துக்கள், நிறைய ஆட்சி, அநேக காரியங்கள் வந்தது. அதை வாங்குறதுக்கு ஜனங்கள் ஆவலாக இருந்தாங்க. ஆனால் இவன் தன்னுடைய ஒரே மகனுடைய படத்தை அந்த ஆக்ஷனில் விடும் பொழுது ஒருவனும் வரல. ஆனால் அந்த ஐஸ்வர்யானுடைய மகனோட ஒரு ஏழை மனுஷன் நண்பனாக இருந்தான். அவன் இந்த படத்தை பார்த்து, இது எஜமானுடைய மகன் அல்லவா, இந்த படத்தை நான் வாங்க, என்கிட்ட காசு இல்லைனா கூட பரவாயில்ல, $10 கொடுக்குறேன்னு. $10 வேற யாராவது $10 மேலே வேணுமா, வேணுமான்னு கேட்டான். ஒருத்தரும் வேண்டான்ட்டான். இந்தாயா $10 கொடு, உனக்கு அந்த படானா, அந்த படத்தை வாங்கினா. உடனே அடுத்த ஏழை விடுவான்னு பார்த்தான். அந்த ஏழைக்காரன் சொல்லிட்டான், ஏழை முடிந்துன்னு சொன்னான். எல்லாம் கேட்டான், ஐயா இந்த ஆளுக்கு இன்னும் எவ்வளோ சொத்து இருக்குது, அந்த சொத்தெல்லாம் ஏழை விடுங்கன்னு சொன்னான். அந்த ஏழை விடுங்கன்னு சொன்னான். இந்த ஐஸ்வர்யவான் எழுதி வச்சுட்டு போனார், யார் என்னுடைய மகனுடைய படத்தை வாங்குகிறார்களோ அவளுக்கு என்னுடைய எல்லா சொத்துக்களும் சேரும். ஆகியால் ஏழை முடிந்துன்னு சொன்னான். அதுதாங்க இயேசுவுக்குள் எல்லாமே இருக்கிறது. இயேசுவை யார்
தெய்வமாக ஏற்றுக்கொண்டார்களோ அவளுக்கு நீ தேடாத ஐஸ்வர்யம், தேடாத நன்மை, தேடாத சுதந்திரங்கள், தேடாத கிருபைகள் எல்லாம் உன்னை தேடி வரும். காரணம், இயேசுவுக்குள் சகல ஐஸ்வர்யம் சம்பூர்ணமாக இருக்கிறது. அவரோடு, அவரையே நமக்கு தந்தவர், அவரோடு கூட மற்றெல்லாவற்றையும் நம்ம கருளாதிருப்பது எப்படி? இயேசு உடையவன் எல்லாவற்றையும் உடையவன், இயேசு இல்லாதவன் ஒன்றுமே இல்லாதவன். இன்றைக்கு அந்த இயேசுனுடைய உள்ளத்தில் இருக்கிறாரா? அவர் உள்ளத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? எல்லா கண்களும் மூடி இருக்கிற வேலையில் ஐயா, இந்த இயேசுவை என் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், அவருக்கு என்ன உள்ளத்தை ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன்னு சொன்னால், இருக்கிடத்தில் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்கள், உங்களுக்காக நான் சமம் பண்ண முடியாது விரும்புகிறேன். இந்த கூட்டத்தில் யார் இருக்கிறீர்கள், அநேகருடைய கரங்கள் அங்கும் இங்கும் காண்கிறேன், இந்த இயேசு எனக்கு வேண்டும், அவர் என் பாவத்தை மன்னிக்க வேண்டும், என் உள்ளத்தில் வர வேண்டும்னு சொன்னால், நீங்கள் கையை உயர்த்தினால் சீக்கிரமாக முன்னாடி வாங்க, உங்களுக்காக நான் சமம் பண்ண முடியாது விரும்புகிறேன், சீக்கிரமாக வாங்க. ரெண்டாவது ஒரு கூட்டத்தாருக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன், பாஸ்டர் வாழ்க்கையில் இந்த சுதந்திரங்கள் எனக்கு தேவை, வாழ்க்கையில் குழந்தை இல்லை, திருமணம் ஆகல, வீடு இல்லை, நன்மை இல்லை. இன்றைக்கு ஆண்டவரிடத்தை ஒரு சுதந்திரத்தை கேட்கணும், காலை போல ஒரு மலைநாட்டை கேட்கணும், அக்சாலை போல ஒரு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை கேட்கிறேன், அந்த சிலுப்பித்தான் குமாரத்திகளைப் போல எனக்கு வர வேண்டிய சொத்துக்கள் சுதந்திரங்கள் இழந்து விட்டேன், அவள் எனக்கு திரும்ப வேண்டும், யோசேப்பின் புத்திரரைப் போல எனக்கு இன்னொரு பங்கு வேண்டும் அப்படின்னு சொல்றவங்க நீங்களும் முன்னுக்கு வரலாம். ஒரு சுதந்திரம் எனக்கு வேண்டும், எனக்கு ஒரு சுதந்திரக்காய் நீண்ட நாள் காத்திருக்கிறேன், இந்த சுதந்திரங்கள் தடைப்பட்டிருக்கிறது, இன்னைக்கு காலையில் அந்த சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறேன்னு சொன்னால் முன்னாடி வாங்க. நமக்கு நேரம் அதிகமாக இல்லை, உங்களுக்காக நான் சமம் பண்ண முடியாமல் விரும்புகிறேன். இருக்கிடத்தில் நல்லா ரெண்டு கைகளை விசுவாசத்தோடு உயர்த்தி பற்றி கொள்ளுங்கள், உயர்த்தி பிடித்துக்கொள், உங்களுக்காக நான் செபிக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வழிகளை திறப்பா. எப்பத்தா சுதந்திரங்கள் உண்டாகும், நன்மைகள் உண்டாகும். இன்றைக்கு சுதந்திரங்களை அப்பா தரி, உங்களுக்கு அந்த எப்பத்தா கதவுகள் திறக்கப்படுவதாக, கற்பம் திறக்கப்படுவதாக. உனக்கு வர வேண்டிய சொத்துக்கள் தகப்பன் தாய் கொடுக்காமல் இருந்தால், உடைய மூதாதைய சொத்துக்கள் உனக்கு வராமல் இருந்தால், எனக்கு கையை உயர்த்தி கேளு. செலுப்பேத்தியாளின் குமார்த்தைகளுக்கு அந்த சுதந்திரத்தை தந்தவர், எனக்கு வர வேண்டிய நன்மைகள், எனக்கு வர வேண்டிய சுதந்திரங்கள் எனக்கு திரும்ப வருவதாக. உடைய சொத்துக்களை இழந்திருந்தா எனக்கு கையை உயர்த்தி கேளு. இயேசுவின் நாமத்தினால அந்த நன்மைகள் வருவதாக, என்னுடைய நகைகள் மீட்டுக்கொள்ளப்படும், திரும்ப வருவதாக. அரிதான சமூகத்தில் கையை வைத்து கேட்கிறேன், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவரே, எனக்கு அந்த நன்மை செய்ய ஆண்டவரே. அரிதான காரியத்தை கேளு. இன்றைக்கு உன்னதத்தில் ஆவியான மேல இறங்கி வருகிறார், உன்னதத்திலிருந்து ஆவியான் மேல் ஊற்றப்படுகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இது அற்புதங்களின் நேரம், இது அதிசயத்தின் நேரம், இது தேவனுடைய வல்லமையின் நேரம், இது தேவனுடைய தொடுதலின் நேரம், தேவனுடைய தொடுகிற நேரம். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. அவருடைய பரிசுத்த பிரசனம் இறங்கி வருது, உணர்கிற ரிசீவ் எ மிராக்கிள், ரிசீவ் எ மிராக்கிள். ரபா பா 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 பா. தேவனுடைய தொடுகிறார் மகளே, தேவனுடைய தொடுகிறார். உடைய துக்க முடிந்து விட்டது, கண்ணீர் நாட்கள் முடிந்து விட்டது, உனக்கு ஏசைக்கு சித்தனா முடிந்து விட்டது. உனக்கு இடத்தை விசாலம் உண்டாக்குறார், விசாலமாக மாற்றுகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கத்தர் கரம், கத்தர் கரம் உண்மையில் இறங்கி வருகிறது. ரிசீவ் தி மிராக்கிள், ரிசீவ் தி மிராக்கிள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உடைய அற்புதத்தை பெற்றுக்கொள், உடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள், உடைய நன்மைகளை பெற்றுக்கொள். நல்ல அப்பா நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார், நம்முடைய அப்பா நம்முடைய நடுவில் கடந்து வந்திருக்கிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கையை உயர்த்தி விடுதலை உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, நீண்ட நாள் இருக்கிற வியாதிகள் மறைவதாக.
The power of the Holy Spirit. The power of the Holy Spirit. The power of the Holy Spirit. Come upon you. Come upon you. இப்பொழுதே உன்னதத்தில் இறங்குகிற தேவ பலன் உன்மேல் நிழலிடுவதாக, உன்மேல் நிழலிடுவதாக, நிழலிடுவதாக, முடியாதவர்கள் முடிவதாக, நடக்காதவர்கள் நடப்பதாக, ஆகாதவர்கள் ஆவதாக. இயேசுவின் நாமத்தினாலே முடியாதது என்று எதுவுமே இல்லை. முடியாது என்று எதுவுமே இல்லை. நீ சொன்னால் போதும், நீ சொன்னால் போதும், அது நடக்கும், அது ஆகும், அது கூடும். இன்றைக்கு இன்றைக்கு வழிகள் திறக்கப்படுவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, நன்மைகள் உண்டாவதாக. இயேசு ராஜா, நீ நல்லவர். உம்முடைய வார்த்தை நான் பிரகடனப்படுத்தியிருக்கிறேன். உம்முடைய வார்த்தை, நீ கொடுத்த வார்த்தை சொல்லியிருக்கிறேன். உம்முடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. உம்முடைய வார்த்தை நீ சொன்னபடியே காரியங்களை வாய்க்க செய்யும். நீ சொன்னீர், நீர் அதை செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரங்களை தருவீராக. யார் யார் உம்மிடத்தில் ஏக்கத்தோடு கேட்கிறார்களோ அவளுக்கு வழிகள் திறக்கப்படுவதாக. கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. தட்டுங்கள், திறக்கப்படும் என்று சொன்னீரே. இப்பொழுது கேட்கிறாள், கொடுங்கய்யா, கொடுத்தும் தகப்பன. பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒருவர் கூட ஏமாற்றத்தோடு போகக்கூடாது. ஒருவர் கூட வெறுமையாய் செல்லக்கூடாது. யாரெல்லாம் இடத்தில் எதை கேட்கிறார்களோ அதை அவளுக்கு தந்தளும் தகப்பன. ஜனத்தை ஆசீர்வதியும். உடைய நன்மைகளை கட்டளிடும். சமாதானத்தோடு அனுப்பும். முன்னுக்கு ரட்சிப்பு ஒப்பு கொடுத்த வந்தவளுக்கு நீருடைய உள்ளத்தில் வந்து ரட்சிப்பை, சமாதானத்தை, ஜீவனை தந்து உம்முடைய சொந்தங்களாய் மாற்றும். உமக்கே மகிமை செலுத்தி இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள்.